வணக்கம் நேயர்களே. பிரான்ஸ் நாட்டின் கான் நகரத்திலே வருடா வருடம் நடைபெறுகிற சர்வதேச திரைப்பட விழாவிலே இந்த ஆண்டுக்கான தங்கப்பனை விருதினை பெற்றுக்கொண்ட களிப்புடனும், இந்த விழாவிலே கடந்த பல நாட்களாக கலந்து கொண்ட களைப்புடனும் வீடு திரும்பியிருக்கும் ஒரு பிரபல எழுத்தாளர், இடதுசாரிய சிந்தனையாளர், பெரியாரிசு செயற்பாட்டாளர், இப்படி பல கோணங்களில், படைப்பிலக்கியத்தின் பல கோணங்களில் அறியப்பட்ட நண்பர் சோபாசக்தி அவர்களை பாரிஸ் நகரத்தின் புறநகர் பகுதியில் உள்ள அவரது அழகிய இல்லத்திலே சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் நண்பரே. வணக்கம் நண்பண்ணே. வணக்கம் என் அன்புக்குரிய டான் டிவி நேயர்களே. முதலில் நீங்கள் கதாநாயக அந்தஸ்தில் நடித்த தீபன் என்கின்ற இந்த பிரெஞ்சு மொழி திரைப்படம் இந்த ஆண்டிற்கான சர்வதேச திரைப்பட விழாவிற்கு தெரிவு செய்யப்பட்ட 12 படங்களில் ஒன்றாக இடம்பெற்றதற்கும், இந்த 12 படங்களில் சிறந்த படத்திற்கான விருதை பெற்றதற்கும், உங்களுக்கும் உங்களுடன் இணைந்து பணியாற்றிய அனைவருக்கும், குறிப்பாக கதாநாயகி அந்தஸ்தில் உங்களுக்கு இணையாக நடித்த சென்னையைச் சேர்ந்த காளி எனப்படும் காளீஸ்வரி அவர்களுக்கும், ஒரு குழந்தை பாத்திரத்திலே நடித்து சிறப்பை பெற்ற, இந்த நாட்டிலே பிறந்து இந்த நாட்டிலே கல்வி கற்று வளர்ந்து வருகின்ற சிறுமியாகிய இளையாள் ஸ்ரீதர் என்கிற அந்த சிறுமிக்கும் நாம் டன் குழுமம் சார்பிலே எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பேட்டிக்குள் நுழைகிறோம். மிக்க நன்றி. என் தாயகத்து உறவுகளே, இந்த நிகழ்வை மூலம் நான் உங்களை சந்திப்பதை இட்டு மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை எத்தனை சர்வதேச தொலைக்காட்சிகள் வந்து என்ன பேட்டி கண்டா கூட இல்லாத ஒரு மகிழ்ச்சி. நமது தாயகத்து தொலைக்காட்சி முதன் முதலாக நான் நினைக்கிறேன் நமது தாயகத்திலிருந்து ஒரு தொலைக்காட்சி இப்பொழுதுதான் என்னை நிகழ்வு பண்ணுகிறது. மிக உணர்ச்சிகரமான தருணம் என்று உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். குறிப்பாக புலம்பெயர் இலக்கியத்தின் ஆளுமைகளில் ஒருவரான உங்களுக்கு ஐரோப்பிய உலகின் முதுகெலும்பு என வர்ணிக்கப்படும் பிரான்ஸ் நாட்டின் பிரபல இயக்குனர் ஒருவர் திரு ஜெக் ஓடியா அவரின் திரைப்படத்தில் முக்கிய பாத்திரமேற்று நடிக்க கிடைத்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அது நான் ஒரு சின்ன வயசிலிருந்து கனவுகளுடன் வாழ்ந்து கொண்ட மனிதன். சினிமாவில் நமக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்குமா, நாடகத்தில் நமக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்குமா. நான் பிறந்தது வந்து மிக ஒரு சிறிய மிகச்சிறிய குக்கிராமம், அல்லைப்பூட்டி. நான் பிறந்த காலத்தில் வந்து அந்த ஊரில் வந்து கரண்ட் இல்லை, பஸ் இல்லை, தொலைபேசி இல்லை. அந்த ஊரில் வந்து பத்திரை வேண்டுபவர்கள் யாரும் இல்லை. ஆனால் அந்த கிராமத்தில் இருந்து கொண்டு எனக்கு அப்போவே வந்து ஒரு ஆசை, நான் சினிமாவுக்கு போகணும், நடிக்கணும், இந்தியாவுக்கு போகணும், கே பாக்ராஜிட்ட போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் சேரணும்னு சொல்லி என்ன மனசுக்கு கற்பனைகள். அது ஒன்றுமே நடக்க இல்லை. ஆனால் இந்த ஆசைகள் மனதுக்குள்ளே கரண்டு கொண்டே இருந்தது. அதுக்கு முன்பு வாழ் வேறு மாதிரி ஆனது, யுத்தம் வந்தது, நான் ஏகத்துக்கு போனேன். அதுக்கு பிறகு வந்து ஏகத்துக்கு வெளியில் வந்தேன், வாழ்க்கையில் வேறு மாதிரி ஆச்சு. ஆனால் அந்த கலை சார்ந்த கனவு, குறிப்பாக சினிமா சார்ந்த கனவு எனக்குள்ள கனவு கொண்டே இருந்தது. அந்த கனவை அடைவதற்கு நான் வந்து பல முயற்சிகளை பண்ணியிருக்கிறேன். சில படங்களுக்கு நான் திரைக்கதைகள் எழுதியிருக்கிறேன், ஒரு படத்தில் சிறிய பாத்திரம் நடித்து கூட இருக்கிறேன். என்றால் கூட ஜெக் ஓடியா என்கிற மிகவும் அனுபவம் வாய்ந்த மிக மகா கலைஞர்களிடம் நான் சென்று சேர்ந்தது என்னுடைய பெரும் பேறு என்று நான் கருதுகிறேன். அல்லப்பட்டி கிராமத்திலே பிறந்த, ஒரு ஏழை குடும்பத்திலே பிறந்த நீங்கள்,
இலங்கையிலே இயங்கிய இயக்கம் ஒன்றுடன், முக்கிய இயக்கம் ஒன்றுடன் செயற்பட்டு அதிலிருந்து வெளியாகி பிரான்ஸ் நாட்டிலே புலம்பெயர்ந்து வந்து இங்கே புலம்பெயர் அவலங்கள் பலவற்றை அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கிய உலகில் பிரபலியமாக பேசப்படுகிற உங்களை ஜெகோடியா அவர்கள் பிரான்சிலே ஒரு 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 பிரபல்யமான சினிமா குடும்பத்தில் இருந்து வந்தவர், பல படங்களை தயாரித்தவர், ஏற்கனவே பல படங்களுக்கு கான் விருது உட்பட சர்வதேச விருதுகளை பெற்றவர், இந்த தீபன் என்கிற படத்தின் கதாநாயகனாக நடிப்பதற்கு குறிப்பாக உங்களை ஏன் தெரிவு செய்தார் என்பதனை உங்களால் உணர முடிகிறதா அல்லது உணர முடிந்ததா? கண்டிப்பாக உணர முடிந்தது. நீங்கள் சொன்னீர்கள், நான் ஒரு சிறந்த கதாசிரியன் அல்லது நாவலிஸ்ட்டு, நல்ல ஆசிரியர்கள்னு சொன்னீங்க. இதெல்லாம் படைப்பிலக்கியத்தின் பல கோணங்களில் நீங்கள் சாதனை படைத்தவர். விளங்குது, உங்களோட பாயிண்ட் எனக்கு விளங்குது. அப்போ நான் வந்து நாவலில் வந்து சரி ஏதோ ஒரு நல்ல நாவல் இருக்கு என்று நீங்கள் சொல்கிறீர்கள், வைத்துக்கொண்டார். சரி, ஓகே, சரி, நம் பாசகர் சொல்கிறார்கள், ஒத்துக்கொள்கிறேன், சிறுதல் இருக்கேன் என்று சொன்னால், என்னை யாரும் கொண்டு போய் நாவல் எழுத வைக்கவில்லை. என்னை யாரும் கொண்டு போய் சிறுதல் எழுத வைக்கவில்லை. என்னுடைய இலக்கியத்தின் மீதான காதல், அதன் மீதான இரவு பல பாராத உழைப்பு, இவை தான் என்னை இலக்கிய பக்கம் கொண்டு போய் சேர்த்தன. அதுபோல இந்த சினிமாவின் மீது எனக்கு நீண்ட காலமாக காதல்கள் உண்டு. பல்வேறு திரைக்கதைகளை வந்து நானும் என்னுடைய தோழி நீனாமணி மகனையும் எழுதி பேசிக்கொண்டிருப்போம். சும்மா கூட பேசுறதில்லை, எழுதி ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதி. ஒரு ஸ்கிரிப்டில் எவ்வளோ நாள் ஆகும்? 2 மாதம் 3 மாதம் ஆகும். எழுதி சும்மா பேசிகிட்டு இருப்போம், அப்படி விவாதிப்போம். அதை ஒன்றும் பணம் வரலை, ஆனால் வெறி எங்களுக்கு அதில் அந்த உழைப்பு, அந்த வெறி, மேபி அந்த தயாரிப்பு. ஜெகோடியார் தன்னுடைய கதையை எழுதிவிட்டு தனக்கான நடிகர்களை தேடி இலங்கை, இந்தியா, கனடா, ஐரோப்பா எல்லாம் அவர் தேடுகிறார். இப்பொழுது அண்மையிலே வந்து அந்த காஸ்டிங் டைரக்டர் கொடுத்த பேட்டியின்படி பரிசில் மட்டும் கிட்டத்தட்ட 2000 பேரை வந்தவர் டெஸ்ட் பண்ணியிருக்கிறார். இது பாத்திரத்துக்காக, திரைப்படத்துக்காக வந்து அவர் காஸ்டிங் பண்ணாக்கள் பரிசு மட்டும் 2000 பேர். இது காஸ்டிங் டைரக்டர் சொன்னது, அது அது பிரஸில் சொன்னது, சர்வதேச பிரஸில் சொன்னது. எனக்கு தெரியாது, இப்போ நான் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். நான் வந்து ஒடிஷனுக்கு போகவில்லை. நான் அந்த செங்கடல் படத்தில் நடித்திருக்கிறேன் என்று யாரோ நண்பர்கள் இந்த காஷ்மீருக்கு சொன்னதால் வந்து அவர்களை நீ அணுகி நான் போய் ஜெகோடியாரை ஒரு நாள் சந்திக்கிறேன். சந்தித்த உடனே எனக்கு வந்து என்னை வந்து அந்த மனிதன் கவனித்து விட்டான். மிக சிம்பிளான ஒரு மனுஷன். நாங்கள் படத்தை பற்றிலாம் ஒன்றும் பேசலை. ஓகே, நீ எங்கேருந்து வரா? ஸ்ரீலங்கா. நான் சொன்னேன், ஜெகோடியார் எனக்கு உங்களை நல்லா தெரியும், படிச்சிருக்கேன், உங்கள் படம் அன்பர்கள் பார்த்துருக்கேன், உங்களுடைய அப்பா வந்து பிரான்சியம் உடைய மேற்படி தந்தை மிஷல் ஓடியார், அவருடைய லவ் யூ லவ் ஃப்ரான்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். அப்படி பேசுவோம். அப்புறம் இலங்கை என்ன, அரசியல் என்ன, சண்டை என்ன, யுத்தம் என்ன, இப்படி பேசிகிட்டே போச்சு. அப்புறம் அவர் வந்து அகதி வாழ்க்கை என்ன, போக்கு என்ன, வர்த்தன் இப்படியே போச்சு. அப்புறம் போயிட்டு எப்போ உள்ள மாதிரி போயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம், சாப்பிட்டோம், பேசிகிட்டே இருந்தோம். எனக்கு ஓடிஷன்லாம் ஒன்றும் நடக்கலை. ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னால், இந்த ஒரு சீன் இருக்குது, இந்த நடிகன்றார், அது படத்தில் உள்ள சீன் இல்லை, சும்மா ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லி, இந்த சந்தர்ப்பத்தில் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு நடித்து காட்டண்டார். நான் எடுத்து காட்டினேன், நான் செலக்ட் ஆனேன். அதோட இப்போ தான் நான் இப்போ இந்த கான் விருது பெற்ற பின்பு பல்வேறு பத்திரிகைகள் வந்து எக்கூட கேட்குறாங்க, எப்படி இவரை நீ செலக்ட் பண்ணேன்னு. அப்போ அவர் சொல்கிறார், நான் வந்து சுபாவை பார்த்தவுடன் அவருடைய நகைச்சுவை உணர்வும் அவருடைய குரலும் எனக்கு பிடித்து விட்டது என்று. இதெல்லாம் படத்துக்கு வெளியில் உள்ள விஷயங்கள். என்னுடைய நகைச்சுவை உணர்வு பிடித்தது, என்னுடைய குரல் பிடித்ததும் படத்துக்குள்ள வெளியில் விஷயங்கள். நானும் ஜெகோடியாரும் கோஃபி குடித்ததும் பொலிட்டிக்ஸ் பேசுனதும் வேறு விஷயங்கள். ஆனால் அவருக்கு என் மீது ஒரு நம்பிக்கை, எனக்கு அவர் மீது ஒரு நம்பிக்கை. ஆனால் வந்து எல்லாமே ஸ்க்ரீனில் தான் பண்ணணும். அந்த ஸ்க்ரீனில் போய் கஷ்டப்பட்டோம், மிக கஷ்டப்பட்டோம். நான் வந்து மிக புதுமுக நடிகன், எனக்கு வந்து
நான் ஏற்கனவே வந்து கதைகள் நாடகங்கள் எழுதியிருந்தால் கூட சினிமாங்கிற விஷயத்துக்கு, அதாவது பிரெஞ்சு சினிமா விஷயத்துக்கு மிக புதிய ஆள். அவருக்கு வந்து லாங்குவேஜே தெரியாது. இந்த படத்தில் வந்து 80% வந்து தமிழ் லாங்குவேஜ். ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் உருவாக்கி உருவாக்கி மிக கஷ்டப்பட்டோம். ஆனால் சந்தோஷமாக கஷ்டப்பட்டோம். நாங்கள் ஒரு நல்ல திம்பம் பண்ணுறோம், அதால் வந்து மிக சந்தோஷமாக கஷ்டப்பட்டோம். இதுதான் விஷயம். ஆமாம், அந்த இந்த திரைப்படத்தின் செங்கம்பள வரவேற்பின் போது நடைபெற்ற ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட அந்த ஒரு தொலைக்காட்சி ஊடகவியலாளர் ஜெயக்கோடி அவர்களை கேட்டார், நீங்கள் ஏன் இந்த சோபா சக்தியை இந்த கதாபாத்திரத்துக்கு தெரிவு செய்தீர்கள் என்று. அவர் மிக இலகுவாக பதில் அளித்தார், அவரை பார்த்தேன் தெரிவு செய்து விட்டேன், ஏன் என்று எனக்கு தெரியவில்லை என்று. அந்த உங்கள் மீது இருந்த அந்த ஈர்ப்பை அப்படியே தத்ரூபமாக வெளிக்காட்டினார். அதை நினைவு கூர்ந்து இப்பொழுது நீங்கள் கட்டுரை காமுறர்கள் என்கிற அடிப்படையிலே நீங்கள் அவரை கவர்ந்தீர்கள், அவர் உங்களை கவர்ந்தார். ஆகவே நீங்கள் உங்களுக்கு கதாநாயக அந்தஸ்து கிடைத்தது, அவர்களுக்கு விருது கிடைத்தது. கதாநாயகன் அந்த படத்துல வந்து ஒரு மிக ஒரு சிறிய பாத்திரம் இருந்தா கூட நடிச்சிருப்பேன். ஏன்னா ஜக்குடியார் மேலே உங்களுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை. ஆமா, இப்ப நீங்க கேட்ட காரணம் உங்களுக்கு இன்டர்வியூ தரலையா, அது மாதிரி தான் ஜக்குடியார். அதுக்காக ஒரு மரியாதை, உங்க மேல உள்ள மரியாதை வந்து இன்டர்வியூ தாரேன், அது மாதிரி தான் ஜக்குடியார் உள்ள மரியாதை. ஓகே, நல்லது, இதை நினைவு கூர்ந்தும். நீங்கள் இப்பொழுது இதுவரை காலமும் இந்த இலக்கிய உலகிலே பல பணிகள் அல்லது பல பல துறைகளில் ஈடுபட்டிருந்தாலும் நீங்கள் ஒரு பிரபல எழுத்தாளனாகத்தான் அறியப்பட்டவர், தெரியப்பட்டவர். எழுத்துலகம்தான் உங்களை முதல் முதல் நீங்கள் படைத்த கொரில்லா நாவல் வந்து உங்களை எழுத்துலகம் ஒரு அந்த நாவலின் ஊடாக எழுத்துலகத்தில் பிரபல்யமானவர் நீங்கள். அதன் பின்னர் பல நூல்கள் உங்களின் ஊடாக வெளிவந்திருக்கிறது. இன்று இந்த கான் திரைப்பட விழாவிலே உங்களது திரைப்படம் விருதை பெற்ற நாளிலிருந்து அல்லது இந்த திரைப்படத்தில் நீங்கள் நடித்ததிலிருந்து நீங்கள் இன்றைக்கு ஒரு சர்வதேச நடிகர் அந்தஸ்தில் இருக்கிறீர்கள். இனிவரும் காலங்களில் இந்த இரண்டில் ஒன்றை, அதாவது எழுத்துலகத்தையா அல்லது இந்த நடிப்புலகத்தையா நீங்கள் தெரிவு செய்வீர்கள், எது உங்களை கூடுதலாக, இந்த இரண்டு விடயங்களிலும் எது உங்களை கூடுதலாக கவர்ந்திருக்கிறது அல்லது ஈர்த்திருக்கிறது? நான் என்னுடைய மிகச்சிறிய வயதிலிருந்தே எழுத்து நடிப்பு இரண்டிலுமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். பார்த்துக்கொண்டு நண்பர்களுக்கு எவ்வளோ அனுபவங்களும் தெரியாது, என்னுடைய 10 வயதிலிருந்தே நான் வந்து நடிப்பு எழுத்து எழுத்துன்றால் அந்த காலத்து அந்த வயசுக்கு 10 வயசுக்கு என்ன வருமா அந்த எழுத்து எழுதிட்டிருக்கேன். ஆனால் என்னுடைய அடையாளமாகவும் என்னுடைய உயிர் மூச்சாகவும் நான் கருதுவது எழுத்தைத்தான். எழுத்து இல்லாவிட்டால் இந்த பூமியில் வந்து நான் வாழ்கிறதுக்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. இன்றைக்கு என்னுடைய எழுத்துத்திறன் என்னை கைவிடுகிறதோ அன்றைக்கு சோபாசக்தி இந்த உலகத்தில் வாதிக்க எந்த அர்த்தமும் இல்லை, சோபாசக்தியை செத்து போயிடுவான். நான் எழுத்துன்றா இவங்க எழுத்து மட்டும் இல்லை, நான் இலக்கியத்தை வந்து அவ்வளவு விசுவாசிக்கிறேன், அவ்வளவு காதலிக்கிறேன். மிகச்சிறியதுன்றது எனக்கு எனக்குள்ள அது அப்படி தான் எனக்கு தெரியாது. ஜெயந்தனாக இருக்கட்டும், செங்கலியனாக இருக்கட்டும், ராசத்திரமாக இருக்கட்டும், தனியானா இருக்கட்டும், நம்ம டேனியலா இருக்கட்டும், ஜோனிஷாகட்டும், மிக சிறிய வயதுக்குள் வந்து அவ்வளோ உங்களுக்கு தெரியும். உங்களோட ஊரில் வந்து ஒரு புத்தகம் வாங்கியில அது பேப்பர் வராது, இது ஒரு வகையில் வந்தது. அது இந்த வகையில் மனப்பதி இருக்குது. இலக்கியம் தான் என்னுடைய இலக்கியம் தான் ஷோபா, இலக்கியம் நாட்டி ஒன்றும் இல்லை. எழுத்து தான் உங்கள் உயர்மை, கண்டிப்பா எழுத்து தான் உங்கள் ஆத்மா கண்டிப்பா என்கிறதை பதிவு செய்கிறீர்கள். நல்லது, நன்றி, நல்லபடியும். இந்த உங்களது திரைப்படம், நாங்கள் திரைப்பட விடயத்திற்குள் செல்வோம். இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் மாதம் அளவில் தான் வெளியாகும் என்று திரைப்பட அறிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் வெளிவந்துள்ள இதுவரை இந்த கான் திரைப்பட விழாவின் ஊடாக வெளிவந்துள்ள ஒரு சில காட்சிகள், ஒரு சில புகைப்படங்கள் இவற்றின் ஊடாக எம்மால் அந்த ஓரளவுக்கு இந்த இதன் கருவை ஊகிக்க முடிகிறது. அதாவது இலங்கையிலிருந்து வருகின்ற அகதிகள் மூவரின் வாழ்க்கையை சித்தரிப்பதாக இந்த கதை அமைவதாக எமக்கு, நான் உட்பட பலருக்கு புரிகிறது. இந்த புரிதல் சரி என்று சொல்லி சொன்னால், புலம்பெயர் வாழ்வு என்பது ஒரு ஒரு அவல வாழ்வு என்பது எங்களுக்கு எல்லாம் தெரியும்.
நாங்கள் வந்த காலத்தில், அதாவது நீங்கள் நாங்கள் எல்லாம் புலம்பெயர்ந்த காலங்களிலே அகதி வாழ்வாகத்தான் புலம்பெயர் வாழ்வு இருந்தது. ஆனால் இன்றைய நிலை அப்படி அல்ல என்பதும் உங்களுக்கு தெரியும். அந்த இந்த வகையில் இந்த அடிப்படையில் தெரியாது, நான் உங்களை காத்த முன்படுறேன். எப்படி அவர்கள் இன்னைக்கு வரை எத்தனை ஆயிரம் விசாலவாதன் சோம்பப்பி எவ்வளவு பேர் இருக்கா? நீங்க நீங்கள் அகதி வாழ் என்பதை தனியாக ஈழத்தவர்கள் மட்டும் குறுகிக் கொள்ளக்கூடாது. இல்லை, அது நான் இப்ப என்ன உங்களிடமிருந்து தெரிய விரும்புகிறேன் என்றால், இந்த அகதி வாழ்வு அவலம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவலமானதுதான் அகதி வாழ்வு. அது இலங்கையர்களது அகதி வாழ்வாக இருந்தால் என்ன, வேற்று நாட்டவர்களது அகதி வாழ்வாக இருந்தால் என்ன, அகதி வாழ்வு என்பது அகதி வாழ்வு தான். நமது அடையாளத்தை துளைத்த, நமது முகவரியை துளைத்த ஒரு வாழ்வு தான் அகதி வாழ்வு. எனது நான் இப்ப உங்களிடம் கேட்க வருவது என்னவென்றால், இந்த அவலமான அகதி வாழ்வை, அகதி வாழ்வின் அவலங்களை நாம் பதிவாக்குவது அல்லது பகிரங்கப்படுத்துவது இங்கே வாழுகின்ற எதிர்கால சந்ததிக்கு உகந்ததாக இருக்குமா என்கிறதான் எனது கேள்வி. எதிர்கால சந்ததி என்றால் நம்முடைய அகதி சந்ததி. அகதி சந்ததிக்கு நிச்சயமாக எமது அகதிகளுக்கு பல பிள்ளைகள் இங்கே பிறந்து பல அகதிகள், பல எம்மை போன்ற பல அகதிகள் பேர பிள்ளைகளை கூட கண்டிருக்கிறார். அவர்களது எதிர்கால நாங்கள் இதை பதிவு பண்ண விட்டால் நம்முடைய எதிர்கால சந்ததி எங்களை அடிப்பாங்க. ஏன்டா நீ இதை பதிவு பண்ணலையான்ட்டு எங்களை அடிப்பாங்க. எங்களை என்ன அடிப்படையில் இதை சொல்லுகிறீர்கள்? எங்களுக்கு இந்த எங்களுடைய இந்த வாழ்க்கை நிஜம். நாங்கள் வந்து நீங்கள் எவ்வளவு நம்பர்கள் தெரியாது, வேறுபட்ட நாளைக்கு ஃப்ரெஞ்சு போலீஸில் போய் சிக்கணும் பார்க்கலாம். நான் பிரான்ஸ் ஏர்போர்ட்டில் வந்து 1993 ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி வந்து நான் இறங்குறேன் பிரான்ஸ் ஏர்போர்ட்டில். இறங்க கையை தூக்குறேன் பாஸ்போர்ட் இல்லாமல். என்னை கொண்டு போய் வச்சு 3 பேர் வந்து அடிக்கிறாங்க, டாப்பில் அடிக்கிறாங்க, ஆமிக்கு அடிக்கும் அடிக்கிறாங்க. நம்ப மாட்டாங்க யாரும் சொன்னா, பட் நான் அந்த உஃபாக்கு கிட்டக்கிறது எழுதி அனுப்புறேன். நான் வந்து கொஞ்சம் கஷ்டம் நாங்கள் இங்கே பட்டது இல்லைங்க. வந்து இன்றைக்கு வரை இன்றைக்கிற இந்த கஷ்டம் பட்டுக்கணும் நாங்கள் இங்கே வந்து. நான் இன்னும் இந்த ஆங்கில பத்திரிகை பேசும்போது ஆங்கில பத்திரிகைகள் கேட்பாங்க, ரொம்ப ஈஸியாக கேட்பாங்க, அகதியாக இருப்பதிலேயே மிக கஷ்டமானது எது என்று கேட்பாங்க. நீங்களும் உங்களுக்கு தெரியும் பண்ணேன், நீங்களும் வந்து இங்கே அகதியாக வந்தால்தான். சரி, இப்போ ஒரு தெளிவுக்கு கேட்போம். நீங்களும் அகதியாக இருப்போம் காலத்தில் இருந்தீங்க. அகதியாக இருத்தலிலே மிக கஷ்டமானதாக, எல்லா கஷ்டமும் இருக்குது, மிக கஷ்டமானதாக நீங்கள் இதை உணர்ந்தீர்கள் உங்களுடைய அகதி வாழ்க்கையில? இல்லை, இதில் அடிப்படையில் இது நான் சும்மா ஒரு சம்பவத்தை நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன். நான் நீண்ட காலம் அகதியாக இருந்துவிட்டு இந்த நாட்டின் குடியுரிமைக்காக விண்ணப்பித்திருந்தேன். விண்ணப்பித்திருந்த போது அதற்காக என்னை ஒரு நேர்முகத்துக்கு அழைத்திருந்தார்கள் அந்த 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 திணைக்களத்தில். அவருக்கு அந்த அந்த அங்கிருந்த பொன்மணி என்னை கேட்ட முதல் கேள்வி, நீ ஏன் வந்து இந்த நாட்டின் பிரஜையாக விரும்புகிறாய், என்ன வாட்ஸ் த ரீசன் டு அப்ளை ஃபார் சிட்டிசன்ஷிப் என்று. நான் உடனே என்னை அறியாமலே எனது பதில் வந்தது எப்படி என்றால், நான் தொடர்ந்தும் நாடற்றவனாக வாழ விரும்பவில்லை. அகதியாக அகதி ஒருவன் ஒரு நாட்டிலிருந்து ஒரு அகதி அந்தஸ்தை பெற்றுவிட்டால் அவன் ஸ்டேட்லெஸ் ஆகிறான், நாடற்றவனாக. நாடற்றவனாக நான் இருக்க விரும்பவில்லை. அதனால் தான் எனக்கு ஒரு குடியுரிமை இருக்க வேண்டும் என்பதற்காக இதற்கு விண்ணப்பிக்கிறேன் என்று சொன்னேன். அதை அது அந்த அந்த பதிலை அவர் மிக மிக மகிழ்ச்சியுடனும் மிக மனதாரமும் வரவேற்று எனக்கு கையிலாக கொடுத்து வாழ்த்திருந்தார். ஆகவே நான் என்னை பொறுத்தவரை நான் உணர்வது எனக்கு எனது நாட்டின் பிரஜா உரிமை எனக்கு இரத்தாகிவிட்டது. இந்த நாட்டிலும் பிரஜா உரிமை இல்லை. ஆக நான் ஒரு நாடற்றவன், ஒரு ஸ்டேட்லெஸ், ஆங்கிலத்தில் சொல்வார் ஸ்டேட்லெஸ் என்று. ஒரு ஸ்டேட்லெஸ் பர்சனாக இல்லாமல் நான் அந்த பிரஜா உரிமை கிடைத்தால் நான் ஒரு 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 பிரஜா ஒரு நாட்டின் பிரஜை என்கிற கௌரவத்துடன் என்கிற ஒரு முகவரியுடன் என்னால் வாழ முடியும் என்கிற ஒரு கோணத்தில் தான் நான் இதை பார்த்தேன். அது உங்கள் பார்வை என்ன? அவர் கேட்டார்கள், பள்ளி சொன்னீர்கள், அவங்களுக்கு கிடைத்தது, வாழ்கிறீர்கள். எனக்கு அது இல்லை பிரச்சனை. என்னுடைய பிரச்சனை என்னென்று சொன்னால், இந்த அகதி வாழ்க்கையுடைய மிகப்பெரிய சிக்கல் என்னென்று நான் சொல்ல வரேன். நான் மிகச்சிறிய வயதிலிருந்து ஒரு அரசியல் மனிதன், மிகச்சிறிய வயதிலிருந்து இந்த அரசியல் இயக்கங்களில் ஈடுபட்டவன். சின்ன வயசில் வந்து மிகச்சிறிய வயதுகளில் வந்து காப்புறுத்தத்துக்கு வந்து இந்த காப்புறுத்தம் ஐயா எழுத்துலாம் ஒன்று லட்சம் கட்டுப்பாங்க 10 வயசு. அந்த சுவர்களிலே வந்து நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி சூரியனுக்கு கொண்டு தெரிஞ்சது.
புறாவுக்கு வந்து விடுதலை புலிகள் இருந்தது, அப்புறம் ஃப்ரான்ஸுக்கு வந்த புறாவு வந்து நாங்காமலத்தில் இருந்தது. அப்படி கனவிலும் நினைவிலும் அரசியல் மனிதனாக இருந்த ஒருத்தனை ஒருத்தனுக்கு எனக்கு இப்போ 47 வயசு. நான் இன்றைக்கிற ஓட் பண்ணதில்லை, எனக்கு இன்றைக்கிற ஓட்டுரிமை இல்லை. இதுதான் பெரிய பிரச்சனை. இந்த அடிப்படையில் தான் எனது எனது அது நீங்க ஒரு ஆங்கிள் நான் ஒரு ஆங்கிள் நான் சரி. ஆமா நீங்களும் சொல்ல சரிதான். நீங்கள் இணைந்தால் நீங்க ஒரு மூத்த கவிஞர் இல்லையா, நீங்க டேப்பை தான் சொல்லுவீங்க. நான் ரொம்ப இதாக சொல்றேன், இதுவரை நான் ஓட் போட்டதில்லை, யோசிச்சு பார்க்குறேன். இன்னும் யாராரோ ஆள்றான், இந்த முனிசிபாலிட்டி யாராரோ என்ன ஆள்றான், எனக்கு ஓட் போடுற ரைட்ஸ் இல்லை. இதுதான் அகதி வாழ்க்கைன்ட்டு மிகப்பெரிய மற்ற எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலாம். காசு பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, கலர் பிரச்சனை, அதெல்லாம் தீர்த்துடலாம். இது திக்கலாம், அகதி. ஓகே, ஆக நீங்கள் அகதி வாழ்வின் அவலங்களை அனுபவித்தவர் பல நீண்ட காலமாக படத்துக்கு வாங்க, படத்துக்கு வாங்க. இந்த நாட்டிலே இந்த படத்து இந்த படத்தின் கருவை தெரிந்து கொண்டுதான் இந்த பாத்திரத்தில் நடிக்க நீங்கள். கண்டிப்பா, நான் தான் இந்த படத்தை வந்து தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணேன். ஜெயக்கூடிய ஸ்கிரிப்ட் நான் தான் வந்து தமிழ் டைரக்ட் நான் தான் லான்ச் பண்ணேன். நான் நண்பன் சேர்ந்து, பட் அந்த இலங்கையில் ஸ்லாங் எனக்கு தான் வரும். மூலக்கதையை தெரிந்து கொண்டுதான் நீங்கள் இதில். அவர் என்னை பார்க்கும் போதே எனக்கு அவர் ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டார். நான் ஏன் நான் அதுக்கு முழு பொறுப்பு எடுக்கிறேன், இல்லாட்டி விருப்பம் இல்லாமல் போக மாட்டேன்ல. இந்த அடிப்படையிலே உங்கள் படைப்புகள், அதாவது உங்கள் நாவல்களாகட்டும் அல்லது நீங்கள் தயாரித்த சில நாடக அரங்குகளாகட்டும் அனைத்துமே, அல்லது நீங்கள் எழுதிய பல ஆக்கங்களாகட்டும் அனைத்துமே ஒரு ஒரு யுத்தம், அழிவு, அகதி வாழ்வு, பெண்ணியம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டே கட்டப்பட்டிருப்பதை அனைவரும் அறிவர், நாங்கள் பார்த்திருக்கிறோம். அந்த அந்த வகையிலே இந்த தீபன் திரைப்படம் அதன் தொடர்ச்சி என்று நாம் பார்த்துக் கொள்ளலாம். அவங்கள் கருத்தின் அடிப்படையில் முதலில் ஒரு சிறிய அன்பான மறுப்பை தெரிவித்துக்கொள்ள வேண்டும். நான் பொதுவாக அப்படி எல்லாம் சொல்கிறது அப்படித்தான். சுபாஷக்தி வந்து போரை பெற்று எழுதுவார், அது நீங்கள் இனிமேல் அன்பனாக்கள் அப்படி சொல்லுவீங்க, போரை பெற்று எழுதுவார் இதன்னு. இன்னும் கொஞ்சம் பிரச்சனை, இவன் புளியை பற்றி எழுதுவான், புளி எழுத்து எழுதி கொண்டிருப்பான், அது வந்து இன்றைக்குள்ள ஒரு சாருடைய கருத்து. அது அப்படி அல்ல, நான் எழுத வந்த காலத்திலிருந்தே கண்டிப்பாக யுத்தத்தை எழுதினேன், அரசாங்கத்தை எழுதினேன், புலிகளை எழுதினேன், மற்ற ஆயுதங்களையும் எழுதினேன், பாலியல் பிரச்சனைகளை எழுதினேன், சாதி பிரச்சனையும் எழுதினேன். ஒரு எழுத்தாளன் என்பவன் எல்லாவற்றையும், ஒரு நல்ல எழுத்தாளன் என்பவன் எல்லா களங்களையும் சேலஞ்சாக பரிசீலிப்பான். நான் அவற்றையெல்லாம் பரிசீலித்திருக்கிறேன். பல நான் அரபுக்காரனை பற்றி கதையில் இருக்கிறேன், ஆப்பிரிக்காவை பற்றி கதையில் இருக்கிறேன், நிறைய கதைகள் நான் எழுதியிருக்கிறேன். ஆனால் பத்து நம்முடைய மக்களுக்கு வந்து இது துலக்கமாக தெரிகிறது, அதை வச்சுக்கொள்ளுங்க. என்றாலும் எழுத்துலகிலே இந்த யுத்தத்தை எழுத்து எழுதியிருக்கிறேன். யுத்தத்தை இருதரப்பு மாறித்த போது, இருதரப்பு என்பது போது விடுதலை புலிகள் தரப்பு மாறித்த போது அல்லது அரசாங்க தரப்பு மாறித்த போது இருவரும் யுத்தத்தை நடாத்தினார்கள். அதுதான் அந்த அர்த்தம் தான் நான் சொல்ல ஆதரிப்பது என்பது வேறு, யுத்தத்தை முன்னின்று நடாத்துவதை. கண்டிப்பாக நான் சொல்வது இங்கே நம்ம இலக்கிய வட்டத்தை பற்றி பேசியிருக்கேன். இவங்க யுத்தம் போக மாட்டாங்கல்ல, இந்த ஆதரிக்கிற அந்த இலக்கிய வட்டங்கள், இலக்கிய வட்டங்களை பற்றி இங்கேயோ அங்கேயோ இலக்கிய வட்டங்கள் ஆதரித்தார்கள். நான் அப்பையுமே இரண்டப்ப யுத்தத்தையும் ஏற்று பேசினேன். கல்வி என்ன மறந்து போச்சு, கல்வி என்ன இல்லை, இந்த உங்களது உங்களோட படைப்புகளின் சாய் அல்லது படைப்புகளின் வெளிப்பாடின் தொடர்ச்சி தான் இந்த தீபன் ஆகி கொடுத்த பாயிண்ட். யா, யுத்தத்தை எழுத்தெழுதினேன். அதே நேரத்தில் அகதியருடைய அவங்களை குறித்தும் நான் நீண்ட காலமாக எழுதி கொண்டு வருகிறேன். என்னுடைய நிலைக்கு உட்பட்டு நான் வந்து அந்த ஸ்கிரிப்டை படிக்கும்போது அது ஒரு நான் அந்த ஸ்கிரிப்டில் தான் அப்படி தான் எழுதியிருப்பேன். அவர் எப்படி தான் தெரியல எனக்கு, ஆனால் அது ஒரு மஜிக். அவர் அப்படி எழுதியிருந்தாரு, அது ஆல்மோஸ்ட் அந்த பாத்திரம் வந்து அவர் சொல்ல சொல்ல அது என்னுடைய பாத்திரம் மாதிரியே எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த படத்துல அந்த தீபன் கேரக்டரும் நானும் ஒரே வாதனார்கள், நாங்கள் சந்தித்த கலங்கள் ஒன்று, நாங்கள் வந்த பாதைகள் இங்கே ஒன்று, அவனும் வெளியிட்டுட்டு நானும் வெளியிட்டுட்டு, அவனும் கள்ளப்பஸ்பட்டம் தான், நானும் கள்ளப்பஸ்பட்டில் வந்தேன், அவனும் முரடன், நான் முற்காலம் முரடன், இப்போ இல்லை முக்கமுடன், ஒரே மாதிரி வாழ்ந்தோம், கஷ்டப்பட்டோம். ஆனால்
அந்த தோன்றிய பிரச்சனைகளை சந்த பிரச்சனை ஒன்று, அதை ரெண்டு பேரும் எதிர்கொண்ட விதம்தான் வெவ்வேறு. ஏன்னா நான் அவன் வந்து கடைசி வரை வந்து அந்த விடுதலை புலிகளுடைய மனநிலையே வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த படத்தில். நான் அப்படி இல்லை, நான் விடுதலை புலிகளிலிருந்து வெளியேறும் போதே தீபன் கரெக்டர் அவன் விடுதலை புலிகளிலே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அவன் யுத்தத்திலிருந்து தோட்டு பொருள் நிலைமையில ஓடி வந்தவன் இங்கே. நான் அப்படி அல்ல, நான் விடுதலை புலிகள் உச்சத்தில் இருந்த காலத்திலேயே விடுதலை புலியுடன் முரண்பட்டு விடுதலை புலிகளிடம் இருந்து விலகி கருத்தியல் ரீதியாக முரண்பட்டு விலகி என்ன 19 வயசுல என்ன கருத்தியல், ஏதோ நமக்கு தெரிஞ்ச கருத்தியல் தான். 19 வயசுல நான் விலகும் போது நமக்கு என்ன அப்ப கருத்தியல், ஏதோ உங்களுக்கு என்ன தெரியுது அரஜகம் பண்றாங்க அவ்வளவுதான் நமக்கு தெரியும் பெரிய. ஆமா 19 வயசு கருத்தியல். நான் ஊர்ந்து வரும்பொழுது விடுதலை புலியை வந்து அங்கே குழி தோண்டி புயல் தோண்டி வந்தவன் வந்தவுடன் அப்படி சும்மா இருக்கல்ல, தீவன் வந்து இங்க வந்து சும்மா இருந்தான். விடுதலை புலிகளின் சிந்தனைகளை குழி தோண்டி போய் அந்த கருத்தியலை கருத்தியலை விடுதலை புலிகள் மட்டும் சொல்ல வேணாம், நம்முடைய தமிழ் ஆயுதம் தாங்கிய போராட்டம் அப்படி கொண்டு போராட்டத்தையே குழி தோண்டி போராட்டம் சொல்லாது ஆயுத போராட்டம் அல்லது இந்த அராஜக போராட்டம். அந்த நம்ம பொடிகள் வந்து ஆனா இப்ப தமிழத்துக்காக போராடினாக்கள் வந்து விடுதலை புலிகள் மட்டுமல்ல பல்வகைக்கள் மட்டுமல்ல ஆயுதம் தாங்க உழவர் போராடிக்காங்க. உன்னால் பூபதி அம்மா செத்து போனாங்க, அவங்க ஆயுதம் தாங்கினாங்க. ஆயுத போராட்டத்தை நீங்கள் வெறுத்து வெளியே வந்தீர்கள். கண்டிப்பா ஆயுத போராட்டம் கூட இப்படிதான் சொல்லணும், இப்படிதான் யோசிக்கணும். நீங்க எப்படி என்று சொன்னால் ஆயுதம் ஆதிக்க ஆயுதத்துக்கு அதாவது நீங்க நான் ஒனஸ்டா சொல்றேன், ரஜினிகாந்திய கொண்ட எனக்கு கவலை இல்லை, பிரேமவசா கொண்ட எனக்கு கவலை இல்லை. இப்ப மிக தெளிவாக சொல்றேன், எனக்கு முன்னுக்கு டிவி இருக்குது நிறைய ஊடகங்கள் பார்த்துக்கிட்டே தெளிவாக சொல்றேன், எனக்கு அதை பத்தி பெரிய கவலை இல்லை. அப்பாவி மக்களை கோழிகளுடன் என்று சொன்ன வாழப்புகிறன்னு சொல்லி மாற்றி இயக்கத்தின்னு சொல்லி அவ்வளோதான் கொலை ஒன்றே கவலை. அந்த அந்த கதைதான் நான் வந்தேன் ஒழிய மற்றபடி நான் காந்தி இல்லை. காந்தி ஸ்டேஜுக்கு வரதுக்கு பல வருஷமாகும், நான் காந்தி ஆகணும் தெரியாது எனக்கு. இப்போ கூட அப்படி அவனு தெரியலை. நம்முடைய சொந்த அப்பாவி மக்களுக்கு எதிராக நம்ம யாருக்கு எதிராக யாருக்காக போராட வலிக்கிட்டோமோ அவங்கள் மேல் நம்முடைய இயக்கங்கள் அதிகாரத்தை செலுத்திய போதுதான் சுரது நன்றி சுரது மட்டுமில்லை டே சைக்கிள் இறங்குடா அதுவே பெரிய அவமானம், சுருதான் பெரிய அவமானம். நான் பார்த்துருக்கிறேன் பல்லங்களில் நான் இதை உங்களை புலங்க பண்ணிக்கிறேன். அதில் வந்து நான் வரும்போதே நான் என்னுடைய அந்த விடுதலை பூலிங்கிற அந்த என்னுடைய பாத்திரத்தை அங்கே தோண்டி அல்லப்பட்டு மண்ணில் தோண்டி புதைத்து விட்டு வந்தேன். புதைக்காம என்ன மறணும் அப்படி நான் ஊரில் இருந்திருப்பேன் நான். அதான் இதுதான் எனக்கும் இந்த கரெக்டுள்ள டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த அடிப்படையில் இந்த கான் திரைப்பட விழாவின் இந்த செங்கம்பள வரவேற்பு ஒவ்வொரு நாளும் காண்பிக்கப்படுகிற படத்தில் பங்கு பற்றியவர்களுக்கு செங்கம்பள ஒரு வரவேற்பு வரவேற்பல்ல ஒரு சங்கம்பள கௌரவம் அளித்து கௌரவிப்பார்கள். அது இந்த கான் திரைப்பட விழாவின் ஒரு 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 பாரம்பரியம். அந்த வகையிலே அந்த உங்களது படம் திரையிட்ட அன்று இடம்பெற்ற ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே பிரான்சின் பிரபல பத்திரிகையாளர் சந்திப்பில் ஊடகர் சந்திப்பிலே ஒரு பிரான்சின் பிரபல தொலைக்காட்சியிலிருந்து ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கப்பட்டதை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். பிரான்சை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு நீங்கள் அளித்த பதில் ஒரு ஒரு கருப்பனாக ஒரு மார்க்சிஸ்ட் ஒரு மார்க்சிஸ்டாக ஒரு எழுத்தாளனாக பார்க்கிறேன் என்று பதில் அளித்திருந்தீர்கள். இதை சற்று விரிவாக எமது நேயர்களுக்காக இதை விரிவாக சொல்ல முடியும். நான் அங்கேயே விரிவாக சொல்லியிருப்பேன். ஆனா என்னென்னு சொன்னாங்க, இப்ப நாங்கள் அந்த இன்டர்வியூ போகும்போதே 10 மினிட்ஸ் தான் எங்களுக்கு டைம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் என்ன யோசிப்போம், என்னென்னாலும் நம்முடைய படத்துடைய கேப்டன் வந்து நம்முடைய இயக்குனர், அவர் தான் அதிகம் பேசணும், அங்கே பேசக்கூடாதுன்னு வச்சோம். இப்ப நான் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பிரான்ஸ் நாடு வேறு, பிரான்ஸ் மக்கள் வேறு, பிரெஞ்சு அரசாங்கம் வேறு, அது எல்லா நாட்டும் உள்ளமே தான். இன்றைக்கு வரை இந்த உலகத்தில் 11 colony வச்சிருக்கக்கூடிய ஒரே நாடு பிரான்ஸ் தான். ஆம், வேற எந்த நாடும் வச்சிருக்கே இல்லை. அது இப்பொழுது 9 சுருங்கி, ஆமாம் சுருக்கியிருப்பாங்க, 9 சுருக்கியிருப்பாங்க, மேபி பிடிச்சிருப்பாங்க, கொஞ்சம் பிடிப்பாங்க, அது வேற பிரச்சனை இல்லை. சரி, அது ஒரு பாயிண்ட். ஆரம்ப காலம் முதலே உலகம் முழுக்க நான் முடிச்சு அதிக கலனிகளை வைத்திருந்தவர்கள் ஐரோப்பியர்கள், அதற்கு அடுத்ததாக பிரித்தானியர்கள், பிரான்ஸ்காரர், அப்புறம் பிரித்தானியர்கள். நான் இங்கே ஐரோப்பாக்கு வந்த புதுசிலே, பிரான்ஸுக்கு வந்த புதுசிலே என்னுடைய முதல் வேலை வந்து இருடிஷனில் ரூம் போய், நான் அவர் ரூமை போய் இது பண்ணுறது, கிளீன் பண்ணுறது, வலதுச்சாமன் சொல்கிறது. அப்போ என்னோடய வேலை செய்த கணவர் வந்து ஆப்பிரிக்கன் பெண்கள் ஆண்கள்,
அவர்களை யார் பிரெஞ்சு கொள்ளை வந்தாக்கள், செனகல், மாலி. ஒருத்தரும் கையில் தூக்க தெரியாது, கையில் ஒருத்தரும் கையில் தூக்க தெரியாது. ஒருத்தர் வந்து ரூம் வேலை செய்யணும்னா ரூமை பார்த்து தானே போய் கிளீன் பண்ணணும், ரூம் நம்பர் விட்டுருப்பாங்க, நம்பர் பார்க்க தெரியாது. என்னென்றால் இந்த பிரெஞ்சு ஏகாதிபத்தியம் தான் சென்ற அத்தனை நாடுகளையும் கல்வியும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, முட்டாக்கி வச்சிருந்தான், சுரண்ட மட்டும் வச்சிருந்தான். நாங்கள் படியாக சொல்லுவோம், இந்த பிரிட்டிஷ்காரன் சென்ற இடமெல்லாம் கல்வியை கொடுத்தான், பிரெஞ்சுக்காரன் சென்ற இடமெல்லாம் பரங்கி புண்ணை கொடுத்தான்னு சொல்லுவோம். பரங்கி புண்ணுன்றா அவங்க தெரியும், மேக நோயன்னு சொல்லுவோம் இலக்கியத்தில், நம்ம தமிழில். என்றாலும் தெளிவான ஒரு வகைப்பாடு இருக்கிறது, பிரெஞ்சு அரசாங்கம் வேறு, பிரெஞ்சு மக்கள் வேறு. இந்த மக்கள் நான் இந்த வயசுக்கு வந்து ஒரு 60 நாட்டுக்கு போயிருக்கேன், அதில் வந்து ஒரு 30 நாட்டில் வந்து குறைஞ்சது 2 மாதம் 3 மாதம் வாழ்ந்துருக்கிறேன் நான். இந்த நாட்டு மக்கள் மிகுந்த ஜனநாயகத்தன்மையுடையவர்கள். அரசாங்கம் இல்லை, அரசாங்கத்துக்கு இவ்வளவாக யாரும் கேட்பது, இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம், இந்த அரசாங்கம் வந்து கொலோர அரசாங்கம், வளைகுடாவில் வந்து யுத்தத்தை நடத்திய அரசாங்கம். நான் சாக்கோசியை பற்றி பேசவில்லை, அதான் சொல்றேன் நான், இவ்வளவு உலகம் முழுக்க வந்து இன்றைக்கு ஆயுத விற்பனை வந்து முதலிடம் வைக்கிறாக்கள் வாங்க. நான் அரசாங்கத்தை பேசவில்லை, இந்த மக்களை குறித்து பேசுகிறேன். என்ன பிரான்ஸ், வெறும் 300 குடும்பங்களால் ஆடப்படுறது தான் பிரான்ஸ். திருப்பி திருப்பி அந்த 300 குடும்பங்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா நாட்டையும் போல அவர்களாம் பதவிக்கு வருவார்கள். முதலாளித்துவ நாடு அவ்வளவுதான், இந்த மாற்று கருத்தம் இல்லை, அல்ட்ரா முதலாளித்துவ நாடு, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் எனக்கு இந்த மக்கள், இந்த பண்பாடு, இங்கே உள்ள கலை, என்னுடைய கனவு தேசம் இது. இந்த அரசாங்க கலைக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னேன், உலகிலே முதன் முதலாக சோசியலிச புரட்சி நடந்தது இந்த நாட்டில் தான், கம்யூனிஸ்ட் புரட்சி நடந்தது இந்த நாட்டில் தான், 1872. இந்த உலகத்தில் முதன் முதலாக வந்து மன்னரை வைத்து பப்ளிக்கை தலைவட்டம் இந்த நாட்டில் தான், 1879. உலகத்திலே முதன் முதலாக மிகப்பெரிய அனகிச பிரச்சனை இந்த நாட்டில் தான், 1968. இன்று வரை இந்த மக்களோட வந்து வாழ்றது வந்து பெரும் பக்கம் நான் கருதுகிறேன். ஆனால் இந்த மக்கள், இப்போ நான் இவ்வளவு இந்த பிரெஞ்சு அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறேனோ அதே மாதிரி இந்த மக்கள் என்னோட அதிகமாக அவர்கள் இந்த பிரெஞ்சு அரசாங்கத்தை எடுத்து பேசுவார்கள். அரசாங்கம் வேறு, மக்கள் வேறு. அந்த வகையில் வந்து நான் இந்த மக்களையும், இந்த மக்களுடைய பாரம்பரியத்தையும், இந்த மக்களுக்கு கலை மேலே உள்ள அந்த காதலையும், அவருடைய தத்துவத்திலே கலந்திருக்கிற அந்த சோசியலிஸ்ட் ஐடியாலஜியையும் நான் வணங்குகிறேன். இல்லாட்டி நான் இந்த நாட்டை கொண்டு இந்த அவசியம் இல்லை, எனக்கு இந்த நாட்டை ஓடுறது சரியான ஈஸி, எனக்கு இந்த நாட்டை ஓடுறது சரியா. நீங்கள் அரசையும் மக்களையும் வேறுபடுத்துவது கருத்தியலுக்கு ஒப்பாக இருக்கும். நீங்கள் சரி கிளாஸ் என்ன கிளாஸ், இப்போ ஒர்க்கிங் கிளாஸ் ஆக்களோ விவசாயிகளோ வந்து அரசுக்கு வர முடியாது, புர்ஸ்வாசி முதலாளி. ஜனநாயக நாடு, ஜனநாயக வழியில் தான் இன்றும் தேர்தல்களும் ஆட்சி மாற்றங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன முதலாளித்துவம் என்ன ஆச்சுங்க, என்ன முதலாளித்துவம் என்ன பேச்சு தெரியாது, முதலாளித்துவம் என்ன, ஒரு விவசாயி இங்க வந்துட முடியாது ஜனாதிபதியா, முதலாளித்துவம் என்ன, இந்தியாவிலும் தான் என்ன இருக்கு, காங்கிரஸ் இந்திராந்தி தான் வர முடியும், அலாட்டு பிராமின் தான் வர முடியும், என்ன தான் இருக்குது. ஜன்னாயம் என்பது வந்து நமக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது. அது ஜன்னாயம் இன்றைய உலகத்தில் கேஜ்ரிவால் தமிழக டெல்லியின் முதலமைச்சராக வந்திருக்கிறார், நரேந்திர மோடி வந்து அவர் ஒரு பார்ப்பனிய கட்சியுடைய பிரதிநிதி. ஆமா, இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு அதை வழக்கம் நான் உங்களை கருத்தா இருக்கட்டும், பாக்குற நேர்கள் வந்து அதை பத்தி முடிவு பண்ண ஒரு ஒரு தேதனி கடையில் வேலை செய்வரா சொல்லப்படும். சரி, நாங்கள் எங்களை விடையை விட்டு வெளியே செல்கிறோம். ஐயர் வந்து பிச்சை எடுத்தாலும் ஒரு ஐயா தான், ஒரு தலித்து முறையாக இருந்தாலும் வந்து அவங்க வந்து இல்லை, ஒரு மனிதன் யார் என்கிறதை விட அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை தான் நாங்கள் முக்கியப்படுத்த வேண்டும். ஒரு பார்ப்பனன் வந்து பார்ப்பனியத்துக்கு எதிரான கருத்து சொல்கிறான் என்றால் அவன் பார்ப்பனன் சொல்கிறான் என்று பார்க்க கூடாது. பார்ப்பனன் இதை சொல்லுகிறானே என்று அப்படி என்றால் இவர் முதலாளி அல்ல, இவர் தான்
பாட்டாளி. ஆனா சில பேர் வந்து பாட்டாளி வர்க்கத்துல இருந்து பிறந்த கருணாநிதி மாதிரி பெரிய முதலாளி, பாட்டாளி வர்க்கத்தில் உள்ளவர்கள் ஒட்டுமொத்தமாக நான் சொல்வதன் என்றால், ஒருதன் சொல்லுகிற கருத்து என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டுமோ தவிர அவன் யார் என்கிறதை நாங்கள் குத்தி காட்டும் யார் என்பதல்ல, அந்த கருத்துக்கு பின்புள்ள வர்க்க சிந்தனை என்றான் பிரச்சனை. அவன் கருத்தை அதாவது கருத்தியல் தொடர்பாக நாங்கள் முதலாளி போனா, இப்ப நீங்க வந்து இல்ல ஒரு விஷயம் முதலாளி சொல்ல போனா நீங்க முதலாளி இல்ல, ஆனா நீங்க பேசக்கூடிய கருத்துக்களை மாத்துவ கருத்துக்களை கருவழியா வந்து நீங்க முதலாளி அவ்வளவுதான், எழுத்தாளர் என்கிற பார்வையில் பார்ப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். கனவு தேசம் இல்ல, எங்களுடைய எல்லா மாஸ்டர்ஸும் இங்கதான் இருக்காங்க. ஜக் தெரிதா, மிஷல் ஃபூகோ, ஜீன் போல்சார்த், சீமந்து புவார், ஜோன் ஜோனே, பால் சாக், விக்டர் ஹியூகோ, எங்களுடைய எப்படி எங்களுடைய அரசியல் தேசம் கனவு தேசம் ரஷ்யாவோ அது மாதிரி எங்களுடைய இலக்கிய கனவு தேசம் எங்களுடைய முழு ஆசங்களும் இங்கேதான் இருக்கிறார்கள். அந்த வகையில் அந்த வகையில் எழுத்தாளர் என்ற பார்வையிலே நீங்கள் இது வந்து ஒரு எனக்கு ஒரு என்னுடைய மெக்கா, இதனுடைய மெக்கா இந்த பிரான்ஸ் அல்லது என்னுடைய அல்லது என்னுடைய வல்லடித்துறை இதாக வச்சுக்கோங்க. சரி, ஒரு இடதுசாரிய பார்வை என்று தெரிவித்திருந்தீர்கள், இடதுசாரியில் மார்க்சிய பார்வை என்று, அதை பற்றி என்ன சொல்லுங்கள், வழங்கள் அதை எப்படி பார்க்கிறீர்கள்? அது ஓகே, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான். அது எப்படின்னா இங்கே தான் இடதுசாரி புரட்சிகள், இடதுசாரியத்தின் ஊட்டமும் இங்கே தான். ஆனால் இன்று இந்த நாடு, இந்த நாட்டுடைய தொழிற்சங்கங்கள் அல்லது கம்யூனிஸ்டுகள் நம்முடைய தொழிலாளர்களை காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மிக கடுப்பு இருக்கு. நான் வந்து இங்கே வந்த புதுசில் வந்து ஒரு 3 வருடங்கள் இந்த பிரெஞ்சு தொழிற்சங்களோடும் பிரெஞ்சு அரசியல் கட்சிகளோடும் சேர்ந்து இடதுசாரியோடு சேர்ந்து நான் வேலை செய்திருக்கிறேன். காட்டி கொடுத்து விட்டார்கள், உலகம் முழுவதும் காட்டி கொடுத்த மாதிரி. அவர்கள் மீது எந்த வித நம்பிக்கை வைக்கிறதுக்கும் எந்த அடிப்படையும் இல்லை. நான் நிற்கவே இல்லை பிரான்ஸில் வந்து, நான் வரும்பொழுது நமக்கு ஒரு பிரான்ஸ் வந்து ஒரு சோசியலிச பூமி இல்லை. இன்றைக்கு ஏன் நீங்கள் அதிகம் போகிறீங்க? இப்போ இன்றைக்கு ஆள்ற கட்சிக்கு என்ன பேர்? பார்ட்டி சோசியலிஸ்ட். இல்லை நேருக்கு அப்படி விளங்காது, ஆமாம் விளங்காது. ஆனால் இந்த சோசியலிஸ்ட் பார்ட்டி கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு முன்பு இருந்த வலதுசாரி கவர்மெண்ட்டுக்கும் என்ன பெரிய டிஃப்ரெண்ட்? கண்டிப்பாக சில டிஃப்ரெண்ட் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன், கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்குது. ராஜபக்சாவுக்கும் மைத்ரிபாலாவுக்கும் சில டிஃப்ரெண்ட் இருக்குது. அது இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கறது மாற்றம். ஆக அந்த வகையில் வந்து இடதுசாரி பாரம்பரியம் இந்த பிரான்ஸில் இருந்து மக்களால் அல்ல, இடதுசாரி கட்சிகளால். இப்போ நீங்கள் இப்போ இந்தியா போகிறீங்களாண்ணே, இந்தியா போனீங்கன்னா கிராமத்துக்கு போகிறீங்க, குக்கிராமத்துக்கு போங்க, ஒவ்வொரு குக்கிராமத்திலும் 10 பேர் செங்கொடி வச்சு கொண்டிருப்பான் அடிவரத்துக்கு கம்யூனிஸ்ட். ஆனால் கட்சிகள் வந்து மாறி மாறி ஜெயலலிதாவோடும் கருணாநிதியோடும் கூட்டு சேர்றாங்க. அதை வச்சு நாங்கள் மக்களை மதிப்பிடுறது இல்லை, அதான் அம்சம். ஸோ மார்க்சிஸ்டாக இந்த நாட்டுடைய கட்சிகள் வந்து தொழிலாளத்துக்கு துரோகமளித்து விட்டது என்பதில் எனக்கு அந்த சந்தேகம். இடது ஒரு இடதுசாரிய பார்வையிலே இப்போ நாங்கள் இதை யதார்த்தங்களை கூட சொல்லலாம். இந்த பிரான்சின் கம்யூனிஸ்ட் பார்ட்டி முதல் பிரான்சின் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒரு பாரிய இடதுசாரி இயக்கங்களில் பாரிய வரலாற்றை கொண்டது. ஜெக் மாசே துவக்கம் ஒரு பாரம்பரிய தலைவர்களை கண்ட ஒரு கட்சி. இன்றைக்கு அந்த கட்சி காணாமல் போய்விட்டது பிரான்சிலே, அவர்களுக்கான அங்கத்துவம் எதுவும் பாராளுமன்றத்தில் இல்லாமல் போய்விட்டது. அவர்கள் அந்த கட்சி அலுவலகம் கூட வாடகைக்கு கொடுக்கிற கட்டத்தில் வந்திருக்கிறது. அவர்கள் லிபரேஷன் பத்திரிகை கூட இன்று நின்று விடுமோ நாளை வருமா என்கிற ஒரு தளம்பல்லே போய்கொண்டிருக்கிறது. ஆக இடதுசாரிய பார்வையிலே நீங்கள் ஏமாற்ற பார்வை நல்லது நல்லது. எழுத்தாளர் என்ற பார்வையிலே ஒரு பசுமை பார்வை இருப்பதாக, ஓகே ஓகே. அடுத்ததாக அகதி பார்வை என்ற ஒன்றை சொல்லியிருந்தீர்கள். அகதி பார்வை எப்படி இருக்கிறது? எப்படியாக அகதி பார்வை பிரான்ஸ் நாட்டை பார்க்கிறீர்கள்? கண்டிப்பாக அது நீங்களும் சரி நானும் சரி இந்த ஒளிப்பதிவு கொண்டிருக்கும் நம்முடைய தோழர் பாபுவும் சரி எல்லோரும் இங்கே அதைத்தான் வந்தோம். இந்த எல்லா கஷ்டங்களும் நமக்கு தெரியும். ஒரு 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 அகதியாக ஒன்று அதில் எல்லாம் மாறும் போயிட்டு வரேன்னு ஒரு விஷயம், நம்ம இளைஞர்கள் தான் செத்துருப்போம் ஜாக இருப்போம், ஆனால் பெரும்பாலும் செத்துருப்போம். ஏன்னா
நம்ம ஏகத்தில் எல்லாத்தையும் இந்த குண்டு போடுறாங்க, கொத்து குண்டு அடிக்கிறாங்க, பஸ் பஸ் குண்டு அடிக்கிறாங்க, கடைசியில அடித்தவர்கள் 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 செத்துருப்பா. ஆனா அதை வைத்துக் கொண்டு புலம்பெயர் புலம்பெயர்ந்தவர்கள் அனைவரும் இந்த தாக்கத்தை எதிர்கொள்ள முடியாமல் தான் வந்தவர்கள் என்றல்ல. அப்படியே என்றால் தீவிர போர் இலங்கையில் ஆரம்பித்தது 1983 ஆண்டுக்கு பின்னர். சரி, அதற்கு முன்னே 1970களிலே புலம்பெயர்வு என்பது ஆரம்பித்தது. ஒத்துக்கிறேன், இவர் வராம இருந்தா கூட அடிக்கிற குண்டு 6-2 பார்த்து வருதா, அங்க இருந்தா விசத்திருப்பினம் இல்ல. 84 ஆண்டு 85 ஆண்டு இலங்கை ராணுவம் வந்து விமானத்திலிருந்து குண்டுகளை ஒரு கிராம கிராமம் போடுகிறார்கள். 83 ஆண்டுக்கு பின்னர் நான் வந்து 93 தானே, நான் ரொம்ப லேட், நான் அந்த கதையை சொல்றேன் போடுறேன். ஊர்ல தான் வந்து செத்துருக்கலாம், உயிர் பிழைச்சிருக்கலாம், கையில் நிற்கலாம். அடி சரி, அதே அது அது சரி, ஓகே, நிம்மதியா வந்திருப்போம். பிரான்ஸ் நாட்டு, ஆமா, இங்க பார்வையில் எப்படி பார்க்கிறீங்க? இங்க வந்து உயிருக்கு பயம் இல்லாமல் நிம்மதியா வாழ்ந்தோம், அதுல இந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. காலம் குழம்பும் போது உயிர் இருக்குமா இல்லையா, போலீஸ்காரன் பிடிப்பானா பிடிக்க மாட்டானா, ஆர்மி ரவுண்ட் அப்பா இல்லையா என்று இல்லாமல் நிம்மதியா வாழ்ந்தோம். அது அனைத்து நாடுகளுக்கும் உள்ளதுதானே, விளைக்கணும். இலங்கையில் இருக்கிற மக்கள் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு போயிடும் எங்களுக்கு அப்படி தான். அதுல இதுதான் மெயின் பிரச்சனை, உயிர். அந்த வகையில் நாங்கள் பாக்கியசாலிகள், அந்த வகையில் நாங்கள் பாக்கியசாலிகள். அது இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாலும் எங்களுடைய உயிர் தனிமையில சுதந்திரம் குறிவா பிரான்ஸ்ல, அதை நாங்கள் பூர்வமாக அனுபவிக்கிறோம், இன்றைக்கு வரை அனுபவிக்கிறோம். தனிமை சுதந்திரம்ங்கிற விஷயம் ஒன்று இருக்கு. அது நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து ஸ்டேட்டு நேரடியாக தலையிடாங்க, அது கண்காணிக்கும். அது வேற பிரச்சனை, ஊர் நம்மளை ஊர் மாதிரி ஒரு பொடியை போட்டேன் கையை பிடிச்சிட்டு போனேன் அப்படிலாம் கேட்க மாட்டேன், அது வேற. அல்ல, என் ரோட்லேருந்து என் குடிக்கலாம் கேட்க மாட்டேன், அது வேற. ஆனால் இதை தாண்டி அகதி என்றானே, நான் காட்டு வாங்கினா நீங்கள் நானும் மட்டுமில்லை அகதி, சர்வதேச அகதிகள் எல்லாரையும் சார்ந்து அங்கே பேச வேண்டியிருக்கு. எத்தனை அகதிகள் வந்து உங்களுக்கு தெரியும் தற்கொலை செய்திருக்காங்க, எத்தனை அகதிகள் வந்து போட்டில் வந்து செத்துருக்காங்க, எத்தனை அகதிகள் வந்து ஃப்ளைட்ல இருந்து பாஞ்சிருக்காங்க தெரியும். அது அதெல்லாம் வந்து அவர் அதுக்குதான் பேசுறேன். இப்ப இங்க இங்க அவன் அந்த 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 தொலைக்காட்சி ஊடகவியலாளர் கேட்ட கேள்வி, பிரான்ஸை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? பிரான்ஸை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அகதியாக பிரான்சின் வாழ்வை பார்க்கிறேன், அகதி பார்வை உங்களுக்கு. ஆமா, பார்வை என்னுடைய அகதி போறதா சொல்லுகிறது, எனக்கு இந்த அகதி வரும்பொழுது இறக்கிறது அவர்கள், அதெல்லாம் அவர்களது. அதுதான் சொல்றேன், என்னுடைய சக அகதிக்காக நான் பேசுகிறேன். எனக்கு எப்படி ஒரு வருடத்தில் வந்து காட்டை தந்து என்ன அந்த அகதி அக்செப்ட் பண்ண, இதே பிரான்ஸ் இத்திரையாயிரம் அகதிகளை வந்து திருப்பி அனுப்புறது, அவ்வளவு சுத்தம் ஓடி வாரான், நான் அவனுக்காக தான் பேசுகிறேன். இத்திரை அகதிகள் வந்து கடல்ல சாவுறான், இங்க உன்னாரம் வந்து அகதிகளை வந்து கோயில வந்து 10 வருடங்களுக்கு கொண்டு கொத்தி வெட்டி அனுப்பி ஸ்பெஷல் ஃபிளைட் பிடிச்சி அனுப்பினாங்கள், அவனுக்கு நான் பேசுறேன். இன்றைக்கு வர லாஜிபிள் நம்ம தமிழ் ஏரியாவில் பாத்தீங்கன்னா, நான் இன்றைக்கு வந்து பிரான்ஸ்ல வந்து 8-9 யூரோ அடிப்படை சம்பளம் இன்றைக்கு ஒரு மணி நேரத்துக்கு, 3 யூரோவுக்கு அகதி விசா இல்லாத அத்தனை அகதி தமிழ் வேலை செய்கிறான், ஆட்ட வேறான், நம்ம ஆட்ட வேலை செய்கிறான், உள்ள வேலை செய்கிறான், எல்லாம் செய்கிறான். ஆகவே வந்து அகதிகளை வந்து இந்த நாடு வந்து சரியாக பராமரிக்கிறது என்றோ அவர்களை வந்து வெல்கம் நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு கோட்டா இருக்குது, ஒரு குறிப்பிட்ட அதிகாரி வந்து பரவாயில்லை காட்டணும் இருக்கு. நாங்கள் அதிர்ஷ்டசாலிகள், நாங்கள் அதுக்கு வந்துட்டோம், எங்களை கோட்டாக்கு வராது. இருந்தாலும் கூட நீங்களே இப்பொழுது சற்று முன்னர் சொன்னீர்கள், ஒரு ஒரு கருத்து சுதந்திரம் இங்கே இருக்கிறது. அதெல்லாம் உங்களுக்கு காட் கிடைச்சா என்ன, காட் கிடைக்காட்டி என்ன செய்யறது, வெளியே ரோட்டில் போய் மெட்ரோ போக முடியாது, அதெல்லாம் உங்களுக்கு விசா கிடைக்கணும் இல்லை. ஆனால் விசா உள்ளதும் மகதிதான், விசா இல்லாத மகதிதான். சொல்லி கருத்து சுதந்திரம் என்பதற்கும் இங்கே தங்குவதற்கான அனுமதி என்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. தங்குவதற்கு அனுமதி தான் நீங்கள் கருத்து சுதந்திரம் பேச முடியும், விசா இல்லாமல் போய் நீங்கள் ஒரு ஒரு ஆஃபீஸில் பேச முடியுமா, ஒரு பத்திரிகை போயிட்டே கொடுக்க முடியுமா? அது அந்தஸ்து தொடர்பு உள்ளது. நீங்க அகதியை தான் கேக்குறீங்க, என்ன அகதி? யுத்தத்தை அடிபட்டு வர அகதிதான். சரி, ஓகே, எல்லாரும் கொடுங்க. ஆக அகதி என்கிற பார்வையில நீங்கள் பிரான்சை வந்து ஒரு 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 நிறைவேற்ற பார்வையாகத்தான் இருக்கிறோம். நிறைவேற்ற இல்லை, குறைவேற்ற பார்வை தான், அது குறைவான பார்வை. குறைவா? மிக குறைவான, மிக குறைவான. ஏன்டா என்னட கேட்காங்க இவ்வளவு? நீங்க நாளைக்கு போய் ரோட்ல போய் இந்த கேமரா கொண்டு போங்க, இந்த லேப்டாப்ல அதிகிட்ட கிளம்ப சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் கூட நான் ஓகே, நான் ஓகே. இப்ப எனக்கு எனக்கு நல்லாத்தான் காட்டுருக்காங்க, நான் நல்லாத்தான் இருக்கேன், நான் மட்டும் இல்லையா? இப்படி நிறைய பேரும் இப்ப நீங்கள் எப்படி பல பேருக்கு அனுமதி இங்கே பதிவிட அனுமதி கொடுக்காமல் நிராகரித்து அனுப்புகிறார்கள் என்று சொல்லுகிறீர்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதை விட கூடுதலானவர்கள் இங்கே நல்ல முறையிலே பராமரிக்கப்பட்டு நிறைவான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த எண்ணிக்கை தான் அங்கே கூடவாக இருக்கிறது. நான் யோசனை மாதிரி என்ன, ஒரு தன ஒரு நல்ல ஆயிடம் வந்து 99 ஆட்டுக்குட்டி இருந்தாலும் காணா போன ஆட்டுக்குட்டி தான் தருவாங்கிற மாதிரி நான் அந்த பதவிக்கு அதுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். ரைட், நல்லது, நல்லது. ஓகே, அடுத்தபடியது வருவோம் வாங்க. இந்த அந்த திரைப்படம் தொடர்பாக அல்லது இந்த திரைப்படத்துக்கு கிடைத்த விருது தொடர்பாக, திரைப்பட இயக்குனர் ஜெகோடியா அவர்கள் தொடர்பாக பல விமர்சனங்கள் இங்கே எழுந்துள்ளன. இந்த திரைப்படம் பற்றி இந்த உங்களுக்கு விருது கிடைத்ததன் பின்னர் எமது புலம்பெயர் நாடுகளில் இருந்தும் என் தமிழகத்தில் தாயகத்தில் இருந்தும் கூட பல விமர்சனங்கள் ஒரு யதார்த்தத்துக்கு மாறாக திரைப்படம் பார்வைக்கு வரும் முன்னரே திரைப்படம் திரையரங்குகளிலே அல்லது வேறு இடங்களிலே திரையிடப்படுவதற்கு முன்னரே வழிவருகின்றன. இதிலே முக்கியமாக இந்த உங்கள் தயாரிப்பாளர் ஜெக் ஓடியா அவர்கள் இயக்குனர் ஜெக் ஓடியா அவர்கள் தொடர்பான விமர்சனங்களே கூடுதலாக இருக்கிறது. குறிப்பாக இவரின் படைப்பு, இந்த ஜெக் ஓடியா அவர்கள் பல படங்களை படைத்திருந்தாலும் 2009 ஆண்டிற்கான கான் விருதுக்கு தெரிவான ஒரு திரைப்படம், அதாவது ஒரு அல்ஜீரிய மக்கள் பற்றிய ஒரு திரைப்படம், அது பின்னர் ஸ்பெயின் நாட்டின் அரச விருதை கூட அந்த படம் பெற்றிருந்தது. அதாவது தமிழிலே வந்து அதை நாங்கள் ஒரு தீர்க்கதரிசி என்கிற என்று அர்த்தப்படுத்தப்படுகிற ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களையும் அல்ஜீரியாவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து இங்கே வாழுகிற குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு வாழ்வு தொடர்பான இழிநிலைகளையும் வெளிப்படுத்துகிற ஒரு படமாக, நான் அந்த படத்தை பார்க்கவில்லை, படமாக வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையிலே அதன் தொடர்ச்சியாகவே இந்த தீவன் திரைப்படமும் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து இங்கே வாழுகின்ற அகதி மக்களின் இழிவை வெளிப்படுத்துகிற ஒரு படமாகவே இது அமையும் அல்லது அமைகிறது என்று கூட சொல்லுகிறார்கள். இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? நான் அன்பிரபட் பார்த்துருக்கிறேன். அது வந்து ஒரு சிறைக்குள்ள எப்படி அரபு மக்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அதிலிருந்து தப்புவதற்காக என்ன பண்ணுகிறார்கள். அந்த படத்துடைய கதாநாயகன் வந்து ஒரு அரபு, என்னுடைய நண்பன் தான், இப்போ நண்பன் படம் தாகிர், இப்போ அவன் இப்போ பெரிய ஒரு இப்போ ஒரு நடிகன் அவன், இப்போ அந்த அவன் தான் கதாநாயகன். அந்த சிறைக்குள்ளே வந்து அரபு மக்கள் மேல் இழைக்கப்படுகிற அந்த கொடுமைகளில் இருந்து அவங்கள் தப்பிப்பதற்காக அவன் செய்யக்கூடிய சில வன்முறைகள் சிறைக்குள்ளது இயல்பு தானே. இந்த வன்முறைகள் நீங்களும் சொல்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த படத்தை பொறுத்தளவிலே, தீபனை பொறுத்தளவிலே, நீங்கள் சொல்கிற இந்த இவ்வளோ விமர்சனங்களையும் வந்து வைப்பவர்கள் யாருன்னு எனக்கு தெரியவில்லை. இவன் நான் நினைக்கிறேன் யாரும் படம் பார்த்துக்க மாட்டாங்க இதுவரை. படித்திருக்கிறேன், அது எங்கேயுமே வந்து நான் அப்படி பார்த்ததில்லை. இது வந்து இஸ்லாமிய தேர்வு வந்தோன்னு நான் பார்த்ததில்லை. இந்த படத்தில் எங்களோட சேர்ந்து இணைந்து பணியாற்றியவர்கள் நிறைய பேர் இஸ்லாமியர்கள், என்னை மாற்றிய வெளிநாட்டவர்கள், இதெல்லாம் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். இனி நீங்கள் படத்தை பார்த்து தான் அதை பற்றி கொடுத்த கருத்துக்கு நீங்கள் வர வேண்டும். சரி, ஓகே, அது தீபனை தீபனை பார்த்த பின்னர் தான் அதனால் கருத்துக்கள் வர வேண்டும் என்கிறது யதார்த்தம். ஆனால் அதை மீறி நம்மவர்கள் பலரால் இது தொடர்பான விமர்சனங்கள் நம்மளால் யாரு எங்க பார்த்தாங்க, படத்தை பார்த்துட்டு சொன்னால் நான் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணி சொல்லலாம். படமே பார்க்க வந்து சோபா சக்தி நடிச்சுட்டா நடக்காண்டி சொன்னா என்ன பண்றது? ஆமா, அது அதாவது ஒரு படைப்பு பார்வைக்கு வரும் முன்னரே அதை பத்தி செங்கலுக்கு நடந்தது தானே, செங்கலுக்கு தான் நடந்தது. சரி, ஓகே, இப்ப இது இப்ப இந்த 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 முன்னைய படம் வந்து அன் ப்ரொபத் என்கிற படம் மீது வைக்கப்படுகிற விமர்சனம் உண்மையானால், சரியா, அவர்களது பார்வையில் அது சரியாக இருக்குமானால், இன்றைக்கு ஐரோப்பாவிலே குறிப்பாக இங்கிலாந்து உட்பட ஐரோப்பிய நாடுகள் அனைத்திலுமே இனவாதம் மிகவும் தீவிரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. மிக இன்னும் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்வதானால், உலகம் முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான, இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான ஒரு 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 இனவாதம் பறந்துபட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படியான ஒரு நிலையில் இந்த இப்படியான திரைப்படங்கள் வந்து அதற்கு ஆதரவு சேர்ப்பதாக, அதற்கு வலு சேர்ப்பதாக அமையும் என்று நீங்கள் நினைக்கலையா?
இல்ல நீங்கள் அதான் நான் சொல்றேன், நீங்கள் படத்தை பார்த்து தான் பேசுவோம். அந்த படத்திலே வந்து இல்ல, நான் சொல்வது இந்த 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 தீபனை பத்தி இல்ல, நான் கேட்பது இல்ல ப்ராப்பர்த்துங்கிற படத்தை பத்தி இல்ல. அந்த படத்துல நீங்க சொல்ற விஷயம் இல்லையே, அந்த படத்துல வந்து ஒரு ஜெயில வந்து பிரெஞ்சுக்காரன் இருக்கிறான், அல்ஜீரியன் இருக்கா எல்லாம் இருக்கான். பட் அந்த அல்ஜீரியன் வந்து சிறிய பையன். அப்ப அந்த ஜெயில கூடிய மற்ற சக கைதிகள் வந்து அந்த சின்ன பையன் தானே, அவனை வந்து வெவ்வேறு முறைகளில் வந்து அவனை வந்து ஒரு அடிமை நடத்த விரும்புகிறாங்க. அவன் அதுக்கு எதிராக அவன் வந்து பொங்கி எழுகிறான். அதான் அன்ப்ராப்பர்ட். இந்த படத்தை பொறுத்தவரை வந்து இது வந்து பிரான்ஸில் இருக்கக்கூடிய ஒரு புதாம்பில் ஸ்லாம், ஒரு இப்போ சாசல் மாதிரி, அல்லது வந்து இப்போ நாங்கள் வசிக்கக்கூடிய இந்த ஏரியா மாதிரி ஒரு ஏரியா கண்ட்ரோல் பை ட்ரக் டீலர்ஸ். சரியா? யாருடைய தவறு? ஒரு ஏரியா இருக்குது, இப்போ யார்கிட்ட தவறு? அகதின்ற தவறா? அங்கே வந்து ட்ரக் விற்கிற சின்ன பையன் தவறா? அப்படின்னா இது இந்த அரசாங்கத்த தவறு. அதைத்தான் இந்த படம் பேசுகிறது, அதைத்தான் இந்த படம். இந்த ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டுக்குப்படியால் வந்து இங்கே வந்து தூள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். சில ஏரியாக்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அராபாவில் கண்ட்ரோல் பண்ணுது, ஆப்பிரிக்காவில் கண்ட்ரோல் பண்ணுது, சில ஏரியாக்கள் வந்து சிலங்கலாம் கண்ட்ரோல் பண்ணப்படுது, உங்களுக்கு தெரியும். லாட்சப்பூர் கண்ட்ரோல் பண்ணப்படுது, பிரச்சனை அது இல்லை. என்ன இந்த பின்புலத்தில் வந்து இதற்கான காரணங்கள் என்ன? ஏன் வந்து 12 படிக்க வேண்டிய படிக்கும் போது துள்ளிக்கிறான்? இதானே நம்ம கற்றடைந்த மார்க்சியம், அதை அலசுகிறது. நான் இந்த படம் வந்து பவர்ஃபுல்லாக வந்து பிரெஞ்சு அரசாங்கத்தின் மேலான கிரிட்டிக் இந்த படம். நல்லது, நல்ல விஷயம். உண்மை அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்தை பார்க்காமலே நம்ம அவர்கள் ஒரு சிலரால் தமிழகத்திலும் சரி இங்கும் சரி வெளிப்படுத்துகிற விமர்சனத்தை வந்து உங்கள் மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சியில் அல்லது உங்கள் வளர்ச்சி மீதான ஒரு பொறாமையில் வெளிப்படுகிற கருத்தாக பார்க்கலாம். அதை எப்படி நினைக்கிறேன், நீங்களும் அதை ஏற்றுக்கொள்வீர்கள், ஒளிப்பதிசை நண்பர்களும் ஏற்றுக்கொள்வார். அது ஒன்றுதான் காரணம், என்று காரணம் வேறு எந்த காரணம் இருக்க வாய்ப்பில்லை என்றால் உங்களுக்கு ஜக்கோடைய அறை முன்னே தெரிஞ்சிருக்காது பல பேருக்கு. கேண்ட்ரப்பிழா என்பது வந்து இவர்களுக்கு வந்து ஒரு தெய்வ திருவிழா, எல்லாம் திருமண வழிபடுபவர்கள். நான் இந்த படத்தில் நடித்தேன் என்பது தான் இவர்களுக்கு ஒரு இந்த படத்தின் ஒவ்வொருக்கான காரணமாக இருக்கலாம். அதுக்கு என்னென்ன செய்கிறது இந்த சமூகம் வந்து குறிப்பாக இப்போ எனக்கு இது புதுசு இல்லை. கடந்த 20 வருஷமாக எழுதிட்டுருக்க டைமில் வந்து நான் குறிப்பாக வந்து தமிழ் எழுதுகிறேன், ஈழத்து கதை எழுதுகிறேன். ஆனால் மிக பெருந்திரளான ஈழத்து தமிழர்களை பகைத்து கொண்டு எழுதுகிறேன், விடுதலை புலிகளின் அணியை பகைத்து கொண்டு எழுதுகிறேன். எனக்கு தெரியும், சாதிக்கிறதா எழுதுகிறேன், ஓரின சேர்க்கை ஆதரவு எழுதுகிறேன். ஆனால் இந்த சமூகத்தில் அப்படி இல்லை, ஓரின சேர்க்கை ஓரின சேர்க்கை ஆதரவு எழுதுகிறேன். இந்த சமூகம் அப்படி இல்லை, இந்த சமூகத்தில் மிக பெரும்பான்மை வந்து ஒரு சேர்க்கை எதிர்ப்பு. இந்த இந்த சமூகத்தில் வந்து மிக பெரும்பாலும் நாட்கள் வந்து சாதி சமத்துவத்துக்கு எதிர்ப்பு. இந்த சமூகத்து சமூகத்தில் வந்து மிக பெரும்பாலும் நாட்கள் வந்து இயக்கங்களுக்கு ஆதரவு, விடுதலை பிள்ளைக்கு ஆதரவு. எங்களுடைய குரல் வந்து மிகச்சிறிய குரல். இதுவரை எது எது சரியென்று இருக்கிறதோ, என்ன சரி என்றிருக்கு, சாதி என்பது சரி, கோயிலுக்குள்ளே வந்து ஐயர் மட்டும்தான் போகலாம், மத்தால் போகக்கூடாது, ஆணும் பெண்ணும் சரிதான் சரி, ஒரு ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணுறது போல, விடுதலை புலிகள்லாம் வந்து விடுதலை புலிகள் வந்து கார்த்திகை கார்த்திகைப்பின் மலர்கள், இபிஆரில் புலட்டு டெலோ அவன் மணல்லாம் வந்து துரோகி, அல்லது வந்து அமலிங்கன் துரோகி. இப்படி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்துகள் மேலே எங்கள் மாதிரி 2-3 பேர் வந்து எதிர்த்து பேசிக்க கண்டிப்பாக இந்த பெரும்பான்மை சமூகங்கள் மேலே வந்து திரும்பும். இது வந்து நாங்கள் பேசுவதற்காக நாங்கள் கொண்டிய விலை, எங்களால் அவதூறுவரும். ஆனால் அவர்களுக்கு தெரிய வேண்டும் நண்பர்களே, நாங்கள் எங்களுக்காக மட்டுமல்ல உங்களுக்காகவும் சேர்த்து தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு புரியும், அந்த மன நம்பிக்கை தான் எங்களை இன்று வரை எந்த ஓய்வு ஒளிச்சலும் இல்லாமல் துணிச்சலாக இதை பேச வைக்கிறது. நாலாம் வந்து நண்பர்களே, இந்த முள்ளிவாய்க்கால் நடந்த பிறகு புதிய சுடலை ஞானம் பெற்ற ஆள் இல்லை. 20 வருஷமாக பிள்ளை உச்சத்திறந்த காலத்தையும் பேசிட்டு இருக்கான். எனக்காக மட்டும் பேசலை, நம் எல்லோருக்கும் சேர்த்து தான் பேசுகிறேன் நண்பர்களே. என்னை திட்டுவர்களுக்காக சேர்த்து தான் பேசுகிறேன். அது அது நீங்கள் ஒரு மாற்று கருத்தியலாளர்களில் மிக தீவிரமானவர் என்பது மாற்று கருத்தில் ஒன்றும் இல்லை. மாற்று கருத்தை ஒரே கருத்து தான், நியமன கருத்து தான். என்ன மாற்று கருத்து? மாற்று கருத்தான டக்குனு வந்து சொல்லிவிட்டு அவுட்டுக்குள்ளி பிடிப்பேன், அதெல்லாம் இல்லை. நியமன கருத்து அவ்வளவுதான், அப்படி ஆக்கிட்டாங்கல்ல மாற்று கருத்து. மாற்று கருத்து என்று அதை அது அதுக்கு பெயர் சூட்டப்பட்டுவிட்டா அதை விடுத்து இந்த அதாவது உங்கள் படைப்பு தொடர்பான இந்த தீபன் திரைப்படம் தொடர்பாக
ஒரு சிலரால் வெளியிடப்படுகிற இந்த கருத்துகள் உங்கள் மீதான காழ்ப்புணர்ச்சி அல்லது உங்கள் மீதான பொறாமையின் அடிப்படையிலானதுதான் என்பதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், உறுதிப்படுத்துகிறீர்கள். இல்ல, வேறு காரணம் இருக்க முடியாது. என்ன காரணமாக இருக்க முடியும் இந்த படத்தில், தீபன் திரைப்படத்தில் சோபாசக்தி என்கிற ஒருவரை தவிர வேறு யாராவது ஒரு எக்ஸ் ஒய் ஏதாவது நடித்திருந்தால் இப்படியான விமர்சனங்கள் வந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நான் சொல்றேன், இவர்கள் யாராவது படத்தை பார்த்திருந்தால் அவர்கள் வைக்கிற விஷயத்தை தலைவணங்க ஏற்றுக்கொள்கிறேன். படம் வந்தா பிறகு அதை பார்த்து இவர்கள் வைக்கக்கூடிய விஷயம் தலைவணங்க ஏற்றுக்கொள்கிறேன். படத்தை பார்க்காமல் வெறும் முகங்களின் அடிப்படையில் சுபை வந்து காழ்ப்பு என்பதை தவிர நான் இவரை எப்படித்தான் நான் புரிந்து கொள்ள முடியும்? படம் பார்க்காமல் படத்தை விஷயமே தெரியும். படத்தை பற்றி இன்னொரு விஷயம் சொல்றேன், இவளது அண்மையில வந்து நம்முடைய இலங்கை அரசாங்கம் வந்து இந்த படத்தை வந்து வரவேற்று, அதை பற்றி நான் பேசுவோம். நான் உங்களுக்கு முன்னுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கேன், சொல்லுங்க. நல்லது நண்பரே, தோற்றுவார் போற்றுவார் போட்டட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், தொடரட்டும் உன்பணி என்கிற அந்த கருத்தியலுக்கு இணங்க அவர்கள் ஏதாவது பேசிக்கொண்டிருக்கட்டும். படம் வந்த பின்னரும் அவர்கள் தூற்றத்தான் செய்வார்கள். ஆகவே அதை விடுத்து நாங்கள் மீண்டும் இந்த திரைப்படத்தினுள் நுழைவோம். இந்த ஜெயக்கோடியா அவர்களும் அவரது இந்த குழுவினரும் ஐரோப்பிய உலகத்தில், குறிப்பாக பிரான்ஸ் திரைத்துறையில் பல நீண்டகால அனுபவம் வாய்ந்தவர்கள் ஆக படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம் அல்லது சொல்லப்படுகிறது. இவர்களுடன் பணியாற்றிய அனுபவத்தை, நீங்களும் செங்கடல் பற்றி பேசியிருந்தீர்கள், ஏனைய பல படைப்புகளுடன் பணியாற்றிய நீங்கள் முதல் கதாநாயகனாக இந்த படத்தில் நடித்திருக்கிறீர்கள். இந்த குழுவினருடன் நீண்ட பல மாதங்கள் பணியாற்றி இருக்கிறீர்கள். எப்படி இருந்தது, எப்படி அந்த அனுபவம், உங்கள் அனுபவத்தை நேர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த அவர்களுடன் பணியாற்றிய அனுபவத்தை இயக்குனர் ஜெக்கோலியார் ஒரு சினிமா குடும்பத்தில் பிறந்தவர், பாரம்பரியத்தில் பிறந்தவர். அவருடைய தந்தை மிஷல் ஓடியா பிரெஞ்சு சினிமாவுடைய தந்தை என்று சொல்லப்படுபவர். ஜெக்கோலியார் ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு மேலாக இந்த சினிமா துறையில் இருக்கிறார். அவர் தன்னுடைய சினிமா வாழ்வை ரோமன் பொலன்ஸ்கி என்கிற மிக புகழ்பெற்ற இயக்குனரின் உதவி இயக்குநராக அவர் ஆரம்பித்தார். அன்றிலிருந்து இவர் இன்று வரை 7 படம் தான் எடுத்திருக்கிறார், 40 வருடம் 1 படம் தான் எடுத்திருக்கிறார். தீபன் வந்து 7வது படம், மற்ற 7வது படம். ஆனால் 40 வருடங்களாக வந்து அவர் ஒரு 20 படத்துக்கு வந்து அவர் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறார். அந்த மிகப்பெரிய அனுபவசாலி, அந்த மிகப்பெரிய மகாகாலஞ்சர் என்பதற்கு அப்பால் அவரும் எங்களை போன்றே ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ளார், சிந்தனையாளர், சும்மா இடதுசாரி இல்லை, ரெடிக்கல் தீவிரமான சிந்தனை உள்ளார். எங்களுடைய குழுவும் அப்படியான ஒரு குழு, இந்த திரைப்பட படப்பிடிப்பு குழுவும் ஒரு இடதுசாரி சிந்தனை குழு, அனாகிஸ்டர் கூட சொல்லலாம், அதாவது அராஜகவாதிக்கு என்று கூட சொல்லலாம். நானும் வந்து ஒரு அந்த வகையைச் சேர்ந்தவர். இந்த விருது என்பது ஜெக்கோடியாருடைய 40 வருட பயணம். உங்களுக்கு தெரியும், சினிமாவில் இருக்கக்கூடிய கலைஞருடைய ஆகப்பெரிய இலக்கு என்பது, ஆகப்பெரிய உச்சம் என்பது இந்த பகுந்தோர் விருது. இதற்காக ஜெக்கோடியார் பயணித்தது 40 வருடங்கள். தங்கப்பானை விருது, தங்கப்பனை, நான் பிரஞ்சில சொல்றேன், பல்முத்தோர். ஆமா, தங்கப்பனை விருது, தங்கப்பனை விருது. அது ஒரு மிக, அதுதான் சினிமாவின் உச்சபட்ச அங்கீகாரம் தொடர்பத்தில். அதை நோக்கி அவர் பயணித்தது 40 வருடங்கள். இதுவரை அவருடைய 4 படங்கள் சென்றிருக்கின்றன கான் திறப்பட வாழ்க்கை. ஒரு படம் வந்து சிறந்த ஸ்கிரிப்டுக்கு விருது பெற்றிருக்கிறது, இன்னொரு படம் வந்து 3வது பரிசு பெற்றிருக்கிறது. அதற்கு பின்பு சென்ற படத்துக்கு எந்த விருதும் கிடைக்கவில்லை. இந்த முறை அவருக்கு வந்து உச்ச விருது கிடைத்திருக்கிறது. ஆக அந்த மாபெரும் கலைஞருடைய அந்த மாபெரும் கலை பயணத்தில், அந்த மாபெரும் மாலுமி செலுத்திய அந்த கப்பலில் நாங்கள் ஓரத்தில் தொட்டி ஏறி சென்றவர்கள். அந்த கப்பல் கரை சேர்ந்ததால் நாங்களும் கூட சென்று கரை சேர்ந்து விட்டோம். இதில் அவ்வளவுதான் விஷயம். ஆக இந்த படத்துடைய அத்தனை பெருமைகளும், அத்தனை நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து கதை, நாங்கள் நடிச்ச எல்லாரும் புதுமுகம், ஒளிப்பதிவாளர் புதுமுகம்,
அவருக்கு எப்படியும் முழுசோ 29 வயசு பெண், இசையமைப்பாளர் வந்து 24 வயசு. பெரும்பாலும் நாங்கள் புது எல்லோருமே புதுமுகம். பழைய ஆக்கள்னு சொன்னால் ஒன்று ஜெயக்கோடியார், அப்புறம் வந்து எடிட்டர், ரெண்டு தான் பழைய ஆக்கள். எங்களை நம்பி சேலஞ்ச். இந்த படத்தில் இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த படத்தினுடைய 80% உரையாடல்கள் வந்து தமிழ் மொழியில். அவருக்கு தமிழ் தெரியாது. ஒரு ஒரு மொழியை தெரியாமல் படத்தை இயக்குவது என்பது இவ்வளவு பெரிய சவால். நாங்கள் என்ன பேசுகிறோம், அவங்களை ஏற்றம் என்ன, இறக்கம் என்ன, ஒன்றும் வந்து தெரியாது. தமிழில் கோபம் எப்படி கோபப்படுவோம், தமிழில் சிரிக்கும்போது எப்படி சிரிப்பாங்க தெரியாது. ஆனால் அவர் சவாலாக எடுத்து அவர் செய்தார். அது எங்களை மாதிரி அனுபவம் இல்லாத துறை சார் நிறைவேற்ற செய்தார். அந்த வகையில் இந்த விருது வந்து மிக பொருத்தமானதாக இருக்கு. அவரோடு சேர்ந்து நாங்களும் சென்று ஏதோ கரையறி விட்டோம், அவ்வளோதான். ஓகே, இப்போ அவருடன் பணியாற்றிய அனுபவம், பயணித்த அனுபவம், பயணித்த அனுபவங்கள். ஓகே, அவட பயணித்த அனுபவம்னு சொன்னால் ஒரு குழுவுடன் பயணித்த அனுபவம், அந்த குழு. ஆமா, எல்லாமே ஒன்று. நீங்கள் மூவர் தான் அதில் வழியாக்கள் பொழுது, மொழி அடிப்படையிலே அல்லது நிற அடிப்படையிலே வழியாக்கள். மொழி அடிப்படை அங்கே ஒரு பிரச்சனை இல்லை, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. மாறி மாறி ஏதோ நமக்கு தெரிஞ்ச பிரச்சனை பேசுவோம், நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷே பேசுவோம். அவருக்கு ஜெக்கோடியார் மிக குழந்த இங்கிலீஷ் பேசுவார், ஏதோ அது சமாளிச்சு கொடுக்கும். அது அது ஒரு பெரிய முக்கியமே. தொடர்பாளர்களுக்கு மொழி ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இருக்கவில்லை இருக்கவில்லை, அது இல்லை. ஆனால் இந்த குழுவில் எல்லோரும் ஒருவர் புரிந்து கொண்டோம், சேர்ந்து கொண்டு அவ்வளவு. இது எங்களுடைய படம், இது ஜெக்கோடியார் படம் மட்டுமில்லை, எங்களுடைய படம். அதாவது என்ன சொல்றது, லைட் மேன்ல இருந்து எல்லோரும் அவ்வளவு ஈடுபாட்டோடு இந்த படத்தை உழைத்தோம். படத்தை படப்பிடிப்பு ஜெக்கோடியார் வந்து எங்களுக்கு முழு சொந்தம் கொடுப்பார். அவர் டைரக்டர், நீங்க தமிழ்நாட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா மெக்க வச்சு கொண்டு கத்துவாங்க, பிரிட்டிஷ் பிரிச்சு கொடுத்து அங்க வா இங்க வா அங்க போ இங்க போன. அவர் அதெல்லாம் செய்ய மாட்டார். அப்புறம் குடிச்சு பேசுவார் ஃபர்ஸ்ட், இப்படி பண்ணுவோமா, இஷ்யூ வேணுமா, நீ என்னைக்கிறாய். அது குறிப்பா என்ன கொஞ்சம் கூட கேட்பார், என்னடா இலங்கைக்கார, கொஞ்சம் இலங்கை சம்பந்தமே இல்லை. அப்ப இலங்கையில அது இப்படி இருக்குமா, இப்படி இருந்து சாப்பிட்டா அது சரியா வருமா, இலங்கை இப்படி சாப்பிடுவோமா, இது சரியா வருமா, இப்படி செட் இருக்கலாமா, என்ன கொஞ்சம் பேசுவார். ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கூட ஆலோசிக்கிறது மட்டும் அல்லாமல் அப்புறம் அதை படப்பிடிக்கும் போது என்ன முழுச்சு வந்து வருவார். அப்புறம் வந்து இப்படி சொல்ல மாட்டார், இப்படி வா இப்படிப்பார், இப்படி நடி, அதாவது வந்து திரும்பிப்பார் இங்கே க்ளோஸ் பண்ணுற கண்ணுக்கு, அதெல்லாம் சொல்ல மாட்டார். இதான் சிச்சுவேஷன், இதான் விஷயம். ஆனால் இது வந்து மிக நேரம் மிக பல மணி நேரமாக சொல்லுவார் எங்களுக்கு, இதான் சிச்சுவேஷன், இதான் கதை, ஏன்னா இதான் சித்து நான் எழுதினேன், இதான் பண்ணேன், என்ன சொல்லுவார். அப்புறம் அதுக்குள்ள விடுவார் இதை நடிக்க நினச்சிட்டு. அப்போ அவர் சின்ன பண்ண சொல்லுவார், நாங்கள் எங்களோட விருப்பத்தில் நடிக்க முடியாது. ஒரு நடிகனுக்கு முக்கியம் வந்து சுதந்திரம். அவனுக்கு வந்து தன்னுடைய முழு எக்ஸ்பிரஷன் கருத்துக்கு அவனுக்கு ஃப்ரீடம் வேணும், அதுக்கு முழு வரவு தருவார். நாங்கள் வந்து இப்போ நீங்கள் கட் பண்ண தான் இல்லை இல்லை போதும்னாலும் ஏன் நிப்பாட்டினா விடாத பண்ணணும் அப்படின்னு மிகச் சிறந்த ஒரு தஞ்சையோட வேலை செய்யாததான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு கடினமான படம் பண்ணி இந்த படம் வந்து. ஆனால் சொன்ன தொழில்முறை ஆட்கள் ஒன்றும் இல்லை, போக்கு இல்லை, வளர்த்து இல்லை, குளிர் இல்லை, பனி இல்லை, செட் இல்லை, மற்றது அவருக்கு தயாரிப்பாளருக்கு வந்து இயக்குநருக்கு வந்து தமிழ் தெரியாது, எங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு சரிவர தெரியாது, கம்யூனிகேஷன் சரியான பிரச்சனை, கேமராமேனுக்கு வந்து கேமரா உமன் அவருக்கு வந்து தமிழும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது, எங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது. இவ்வளோ பெரிய சிக்கலாம் இந்த படம் நாங்கள் பண்ணணும், ஆனால் மகிழ்ச்சியாக பண்ணணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லா தரப்பிலுமிருந்தும் சுதந்திரம், ஒரு வார்த்தை கோவிச்சு கதைக்க மாட்டோம், நாங்களும் கோவிச்சு கதைக்க மாட்டோம். அந்த சூழலுங்க வேற இல்லை. நான் நினைக்கிறேன் இது ஒரு டீம் ஒர்க். எத்தனை நீண்ட நாட்களாக அந்த இதில் பணியாற்றி? நீண்ட நாட்கள் இல்லை, ஷூட்டிங் வந்து பிரான்ஸ்ல 60 நாள், இந்தியாவில் 3 நாள், லண்டன் 2 நாள், 65 நாள் முடிஞ்சது, 65 நாட்கள் ஷூட்டிங். சரி, இந்த இந்த படத்திலே இது வந்து பிரான்சுக்கு வருகின்ற ஒரு 3 அகதிகளின் கதை அல்லது அகதிகளின் வாழ்வியல் பற்றிய, இலங்கை அகதிகளின் வாழ்வியல் பற்றிய ஒரு படம் என்று சொன்னீர்கள், அறிய முடிகிறது. இதில் நீங்கள் இந்த அகதி வாழ்வின் அவலங்களை அல்லது அகதியாகவே வாழ்ந்தவர், இதற்கு அப்பால் உங்களுக்கு இணையாக இதில் இந்த ஒரு இணைப்பாத்திரம் அல்லது கதாநாயகி அந்தஸ்திலே நடித்தவர் வந்து தமிழகத்தைச் சேர்ந்தவர்,
அகதிகளை பற்றி அவர் அறிந்திருந்தாலும் அந்த உணர்வுகளை அவர் புரிந்திருக்காதவர். அடுத்த இன்னொரு பாத்திரத்தில் நடித்த அந்த அந்த சிறுமியை அல்லது குழந்தையில சிறுமி என்று சொல்லலாம், அவளுக்கு வந்து அகதி என்கிற வார்த்தையே ஆச்சரியமாகத்தான் அவள் பார்க்கின்ற ஒரு நிலைமையில், இங்கேயே பிறந்து ஒரு இலங்கையை சேர்ந்த அகதிகளாக வந்த ஒரு குடும்பத்தின் பிள்ளையாக இருந்தாலும் அவள் இங்கேதான் பிறந்தவள், இங்குள்ள கலாச்சாரத்தின் ஊடாகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறாள், இங்கேதான் படித்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அவளுக்கு அகதி என்கிறது ஒரு ஆச்சரியமான வார்த்தையாக இருக்கும். இவர்களுடன் இணைந்து நீங்கள் பணியாற்றிய எப்படி பணியாற்ற முடிந்தது, எப்படி எப்படி அது தொடர்பான அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்கள். ரெண்டா சொல்லலாம், ஒன்று வந்து ஒன்று ஸ்க்ரீன், அதாவது வந்து படப்பிடிப்பில். இப்போ காந்தி படத்தில் வந்து மிக மிக சிறந்தமான காந்தி படத்தில் வந்து காந்தியாக நடித்தவர் வந்து ஒரு ஆங்கிலேயர், அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் வந்து அந்த அவருக்கு காத்தியாக தெரியாது, அவருக்கு இந்தியா தெரியாது, அவருக்கு காந்தி வாழ்ந்த காலத்தில் வாழல, ஆனால் காந்தியாக வாழ்ந்தார். அதாவது அது அவர் அது வந்து அவருடைய நடிப்பு ஆக்டர். இந்த காளீஸ்வரி என்கிற இந்த படத்துடைய கதாநாயகியும் இந்த குழு என்கிற இந்த குழந்தை நட்சத்திரமும் மிக 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 சிறந்த நடிப்பாற்றல் மிக்கவர்கள். ஆகவே அவர்களால் வந்து இந்த பாத்திரம் இல்லை, நீங்கள் ஆப்கானிஸ்தான் இராணுவ வீரம் கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து அமெரிக்க ஜனாதிபதி கொடுத்தாலும் அவர் நடித்துவார்கள். அவர்கள் என்ன மாதிரி வந்து கொஞ்சம் சக்கட்டெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஏன் கெட்டிக்காரங்க, மிகச்சிறந்த கலைஞர்கள். ஏன்னா சும்மா இல்லைன்னு ஜக்கோடியார் வந்து உலகம் முழுக்க வந்து தேர்வு பண்ணி தான் அவங்க கொடுத்தது. காளீஸ்வரி வந்து ஒரு நாடக கலைஞர் என்று சொல்லப்படுகிறது. இந்த இளையாள் ஸ்ரீதர் என்கிற குழந்தையின் பெற்றோரை நான் நன்கு அறிந்தவன். தாய் ஒரு கலை ஒரு கலை கலை ஆரம்பித்தவள், தந்தையார் ஒரு இசைக்கலைஞர். ஆக கலை கலை ஆர்வம் கலை பாரம்பரியம் இருந்தாலும் கூட உங்களை விட அவர் நீங்கள் அதை அதை ஒரு அகதியாகவே அகதியான அவலங்களை அனுபவித்தவர். அதுதான் இவர்கள் அந்த அந்த அதுலேயே ஒரு ஒரு உயர்த்தாழ்வு இருக்கத்தான் செய்யுது. அதுதான் நான் சொல்லுவேன், அது எப்படி இருந்தது எப்படி அதை அதை நீங்கள் ஒரு நல்ல கலைஞர் என்பவன் அவன் கனவு முடிக்க இல்லையோ அந்த பாத்திரத்தை எது சிறப்பாக செய்வான், அதை அவர்கள் செய்தார்கள். இது ஒன்று. இது ரெண்டாவது கூட சொல்கிறேன், ரெண்டாவது என்று சொன்னால் நம்முடைய அகதி வாழ்க்கை, நம்முடைய இளத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த காளீஸ்வரன் மிக நெருக்கமாக தெரிந்து கொண்டவர், அது மூலமாக வாழ்வர். இப்போ நீங்கள் அந்த முந்திரா அவர் பீச்சில் கொடுத்த இன்டர்வியூ கேட்டால் தெரியும் அதில் அவர் எவ்வளோ வந்து அவர் ஈடுபாட்டை இருப்பாரு. அதே மாதிரி இந்த சின்ன பிள்ளை இந்த பிள்ளை அந்த பிள்ளைக்கு தெரியும், தாய் இந்த பொண்ணு இதுக்கான் இருக்கேன் நம்ம வாழ்க்கை இருக்கேன், அந்த பிள்ளைக்கு தெரியும் இலங்கையாண்டா என்ன அகதியாண்டா என்ன யுத்தோட தெரியும் அந்த பிள்ளை இது உண்டு. பட் அவையில் நேரடியாக இப்போ இந்த மாதிரி அவர் நேரடியாக அதை அனுபவிக்கிறேன். பட் அவை வந்து சிறந்த கலைஞர்கள் அப்படியால் வந்து அதை வந்து அவையில் ஸ்கிரீனில் பிரதிபலிச்சான். அவள் காளீஸ்வரி வந்து அந்த திரைப்படத்தின் கதாபாத்திரம் தமிழினி என்கிற யாழினி என்கிற பெயரில் நடித்திருந்தார். அதில் பிபிசியின் அவரது செவியிலே கூட அவர்கள் ஆச்சரியமாக கேள்வி எழுப்பியிருந்தார்கள், காளீஸ்வரி என்கிற தமிழகத்து பெண் யாழினி என்கிற இலங்கை அகதியாக எப்படி மாறியிருந்தாள் என்று ஆச்சரிய ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார்கள். கலைஞன் வந்து அவருக்கு அதான் கலைஞன் பிரசாதம் பண்ணுவான். இருந்தாலும் கூட இருந்தாலும் கூட இல்ல அது ஏழாண்டு கலைஞனால முடியும் நீங்க இந்த படம் மிஸ்ஸஸ் டவுபர் படம் பார்க்கணும் தெரியாது. ஒரு ஒரு ஆண் நடிகர் வந்து கடைசியில் வந்து தன் பெண்ணாகவே காட்டி அது இப்ப நீங்கள் காந்தியை பற்றி சொன்னீங்க, அதெல்லாம் தனிப்பாத்திரங்கள். இப்ப நான் என்ன என்னத்தை எதிர்பார்க்கிறேன் அல்லது என்னத்தை தெரிய விரும்புகிறேன் என்றால், ஒரு அந்த பாத்திரமாகவே வாழ்ந்த நீங்கள் அப்படியே தான் இருப்பீர்கள். இந்த அடிப்படையில் தான் ஜெக் கோடியார் உங்களை தெரிவு செய்ததாக நான் உணர்கிறேன். ஆனால் இவர்கள் அந்த பாத்திரமாகவே நடித்திருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் அதிலே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே நடிப்பின் போது அல்லது காட்சிப்படுத்தப்படும் பொழுது ஒரு உணர்வு ரீதியான வேறுபாடுகள் நிச்சயமாக இருந்திருக்கும். அதை நீங்கள் எங்காவது உணர்ந்திருக்கிறீர்களா அந்த படப்பிடிப்பின் போது? கண்டிப்பாக நான் உணர்ந்திருக்கிறேன், கண்டிப்பாக நான் உணர்ந்திருக்கிறேன். அப்படி ஏதாவது சிக்கல் வரும்போது அல்லது வந்து ஒரு ஒரு சமத்தன்மை வந்து அங்கே வந்து இல்லாமல் இருக்கும்போது கூட நாங்கள் எப்படி கூடி பேசுவோம், இப்போ காளி வந்தாலே வந்து முழுக்க வந்து இலங்கை தமிழ் பேச வேண்டியிருந்தது, இந்த படத்தில் வந்து இலங்கை தான் பேச வேண்டியிருந்தது. ஸோ அதை பற்றி நான் நிறைய ஒர்க் பண்ணலாம், கூடி பேசுவோம் நாங்கள். நல்லது நல்லது.
இந்த இந்த படம் இப்ப வந்து நீங்கள் ஒரு ஒரு பிரபலியமான நடிகர் சொல்றீங்க. நீங்கள் உங்கள் 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 எழுத்துகள் மூலம் அல்லது உங்கள் இலக்கிய ஆற்றல் மூலம் தமிழகத்திலே குறிப்பாக இலங்கையை விட தமிழகத்திலே பிரபலியமான இப்ப தமிழகத்தின் இலக்கிய உலகத்திலே புலம்பெயர் இலக்கிய முன்னோடிகளில் ஒருவர் என்கிற அடிப்படையிலே பிரபலியமானவர். எனக்கு எனக்கு தெரிய உங்களுக்கு தமிழகத்தின் பல ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள் எழுத்தாளர் வட்டங்கள் திரைத்துறையினர் பலருடன் நெருங்கிய தொடர்புகள் இருக்கிறது. இதன் ஊடாக இன்றைய நீங்கள் சர்வதேச அந்தஸ்து பெற்ற ஒரு ஒரு நடிகராக வந்த பின்னர் தமிழகத்தின் திரைத்துறை வாய்ப்புகள் ஏதாவது தென்படுகிறது? எனக்கு இதற்கு முன்பே சில வாய்ப்புகள் தென்பட்டது. அதாவது நீங்க சொன்னீங்க நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு, அதாவது வாய்ப்பு நடிகரா இல்லை இந்த இது உருவாளுவதற்கு வசனம் எழுதுவதற்கு இல்லை. நான் அது தமிழகமா இருக்கட்டும், பிரான்ஸா இருக்கட்டும், ஹாலிவுட்டா இருக்கட்டும், வணிக நோக்கத்தோடு எடுக்கப்படும் எந்த படம் மட்டும் இல்லை, அது இயக்கிய மகளா இருக்கட்டும் அல்லது இதாக இருக்கட்டும், இந்த வணிக நோக்கத்தோடு செய்யப்படும் கலைக்கு நான் வந்து பட்டியலா சித்தளம் ஜாவனுடைய அதற்கும் நான் போக மாட்டேன். ஆனால் அது தமிழகம் மட்டுமல்ல ஹாலிவுட் உலகம் பூராவும் கூட அடிப்படை வந்து வணிக நோக்கமாக தான் இருக்கும் இல்லையா? அதாவது திரைப்படங்கள்ல ரெண்டு வகையாக குறிப்பாங்க, ஒன்று ஆர்ட் பிலிம் என்ற ஒன்றும், ஆர்ட் பிலிம்கள் கூட வந்து என்ன சொல்றது ஆர்ட் பிலிமை தமிழில் சொல்வதானால் ஒரு ஒரு கலைப்படம் கலைப்படம் அல்லது ஒரு ஒரு கருத்தியலை மையமாக வைக்கிற படம் அது கூட இப்பொழுது வணிக நோக்கத்தோட தான் எடுக்கப்படுகிறது. என்னுடைய புத்தகங்கள் வந்து வித்து என்ற புத்தகம் வந்து எழுதுறேன், அது வணிக நோக்கால் போறதில்ல என்ற புத்தகம், ஆனால் அதுக்கு வந்து 100 ரூபா காசு கூட தான் விற்கிறோம். ஆமா, இருந்தாலும் நீங்க நீங்கள் எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் வணிக நோக்கம் இல்லாமல் செயல்பட முடியும்? வாழ்வியல் பொது வாழ்வியல் என்பது உலகாலம் வாழ்ந்துட்டோமா, நீங்கள் 10 வருஷம் வாழ்ந்துட மாட்டோமா, 40 வருஷம் வாழ்ந்துட்டோம் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. இப்ப எல்லா விஷயத்துக்கும் மேலே நம்ம புத்தகம் அடிச்சு நாங்கள் விற்கத்தான் போகணும், பத்து பல காசு வரத்தான் போகணும், அது வேற பிரச்சனை. நான் சொல்றது அந்த படைப்புடைய உள்ளடக்கம் நல்ல கலைப்படைப்பு வணிகமாவது வேற பிரச்சனை, வணிகத்துக்காகவே நாம் ஒரு கலையை செய்வதுதான் பிரச்சனை, அதுக்கு நான் போக மாட்டேன். நல்ல படைப்பு இப்ப நாளைக்கு ஒரு புக்குக்கு வந்து நோவல் பரிசு கொடுத்து ஒரு 10 லட்சம் கொடுத்தா வாங்க மாட்டேன், நல்லா போறேன். அதுங்க இதுக்காக நோவல் பரிசு கிடைக்கிறதுக்காக நான் வந்து மோசமான புக்கு எழுத முடியாது. பாத்திரங்களை அறிந்துதான் இதற்கான வாய்ப்புகளை நீங்க நோக்குவீங்க? பாத்திரம் நான் எப்பயும் உண்டதான், நான் வந்து கலைப்படைப்பு தான் வணிகத்துக்காக வந்து என்னால் எழுத முடியாது, வணிகத்துக்காக நடிக்க முடியாது. ஸோ நாம நம்ம கலைக்காக செய்கிறோம், அதுக்காக யாராவது விருது தாங்க, இப்போ இந்த பந்தோர் கொடுத்தாங்கல்ல தாங்க, அதை வாங்கிக்கிறோம், ரொம்ப பிரச்சனை இல்லை. ஒரு விருது கிடைக்கும்ன்றதுக்காண்டி வந்து வணிகத்தில் வர முடியாது. வணிகம் நீங்கள் இப்போ வணிகம்ன்றது இல்லை, அதாவது வந்து ஒரு ஒரு மசாலா அப்படின்னு மசாலா சினிமா இல்லை. இப்பொழுது இந்த நீங்கள் நடித்து இப்போ விருது பெற்ற இந்த தீபன் திரைப்படம் கூட ஜெக்கோடியார் வணிகமும் ஒரு நோக்கமாக தான் இருக்கும். வணிகம் இல்லாத அந்த மெட்டீரியல்ல அந்த படத்துல வணிக நோக்கம் இருக்கா? வணிக நோக்கம் கண்டிப்பா இருக்கு, வணிகம் சமரசம் இருக்கா, கம்ப்ரமைஸ் இருக்கா தான் கேள்வி. ஒரு கலைப்படைப்பை செய்யறப்ப அண்ணா உலகத்துல வந்து டால்ஸ்டாய், தாதஸ்கி, சத்யஜித் ரே இவங்கெல்லாம் மாபெரும் பெஸ்ட் செல்லர், நல்லா அவங்க வந்து விக்ரம் காலேஜ் நல்லா வித்துதா. இதை மாத்தி போட்டீங்கன்னா சுயாதா, ரஜினிகாந்த், சங்கர் இவங்களும் பெஸ்ட் செல்லர், அவங்க விக்ரம் எழுதுறாங்க, இவங்க நல்லதுக்காண்டி வித்துது. நான் முதல் செட்டேன். இப்படி வேறுபடுத்தினாலும் கூட ஆழமாக ரெண்டு இடத்திலும் முதன்மை வணிகமாக தான் ராஜாவுக்கு தூக்கு வச்சுட்டு எழுதி பணம் கேட்டவன், உங்களுக்கு தெரியும் பாரதி, பாரதி பணம் கேட்டவன், அதுக்காக பாரதியோட கவிதையை சமரசம் பண்ணவில்லையே.
தமிழக சினிமா வாய்ப்பு வந்தால் அதை எதிர்கொள்வீர்களா? அதுதான் திரும்பி சொல்றேன், வணிக நோக்கு, அதாவது மசாலா இல்லாம கலை. மசாலா என்பது வேறு, வணிக நோக்கம் என்பது வேறு. ஓகே ஓகே சரி ஓகே ஓகே ஓகே. எல்லா படங்களும் வணிக நோக்கம், கலைக்காக எடுக்கிறான் லாபத்தை உருவாப்பான். ஒரு உதிரி பூக்கள் மாதிரி, ஒரு முள்ளும் மாதிரி ஒரு படங்களை தான் நடிப்பேன். தரமான கருத்து சொல்லுகின்ற, தரமான கதையம்சம் கொண்ட ஒரு தரமான கலைப்படைப்பு, கலை தரமான கலைப்படைப்பு கிடைப்பென்றால் இதே ஒரு செய்தியாக கூட தமிழக ஒரு கலைப்படைப்பு என்பது இல்ல, கலைப்படைப்பு இல்லை. பொதுவாகவே அனைத்து இலக்கிய படைப்புகளும் படைப்பின் தரம் அல்லது படைப்பு என்ன பேசுகிறது, அந்த கருத்தியல் என்ன என்பது ஒரு ஒற்றை கருத்தாக இருக்காது. மாறுபட்ட கருத்துகள் மாறுபட்ட கோணங்களில் இருந்து வரும். சரி, ஒரு கலைப்படைப்பு அல்லது ஒரு கருத்தியலை ஒருவன் ஏற்றுக்கொண்டோ அந்த கருத்தியல் தான் இந்த சமூகத்தை மாற்றும் என்கிற சிந்தனையுடன் எடுக்கிறான் என்றால், அது உங்கள் கருத்தியலுக்கு மாறுபட்டதாக இருந்தால் நீங்கள் அதை எப்படி பார்ப்பீர்கள்? சமூகத்துடன் உடன்படுகிறது, சமூக மாற்றத்துக்கு ஏற்றதாக வருகிறது, ஆனால் உங்கள் கருத்தியலுக்கு மாறுபட்டதாக இருக்கிறது. எனக்கு அப்படி ஒன்றும் ஸ்பெஷலான மாறுபட்ட கருத்தெல்லாம் இந்த சமூகத்துலேருந்து கிடையாது. நீங்கள் தான் சொல்லுங்க, சமூகத்துக்கு எப்படியா இருக்கிறாரு? நான் இந்த சமூகத்தில் ஒதுவும் தானே. சமூகத்துக்கு எப்படி கருத்து, அதாவது சமூகத்துக்கு சரியான கருத்து, சமூகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கருத்து என்று சொன்னால் இந்த மாற்ற கருத்து நானும் சமூகத்தில் ஒரு மனுஷன் தான். நல்ல விஷயம். இன்னொருடையது இப்போ மேலத்தைய திரைப்படங்களிலே ஐரோப்பிய அல்லது அமெரிக்க திரையுலகத்திலே பொதுவாக சொல்வார்கள், ஹாலிவுட் அமெரிக்க திரைப்படங்கள், ஹாலிவுட் திரைப்படங்கள் எல்லாம் வந்து ஒரு ஆக்ஷன் பிலிம்ஸ், அதாவது ஒரு நல்லது கெட்டது நான் சொல்லவில்லை. பொதுவாக வந்து அது ஆக்ஷன் பிலிம்ஸ் கெட்ட படங்கள் என்று பார்க்க கூடாது, கூடுதலாக ஆக்ஷன் பிலிம்ஸ் ஆக இருக்கும். ஐரோப்பாவிலே குறிப்பாக பிரான்ஸ் படங்கள் வந்து ஒரு ரொமான்டிக், அதாவது காதலை அன்பை பாசத்தை மையப்படுத்துகிற படைப்புகளாக இருக்கும் என்று பொதுவான ஒரு கருத்து இருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தில் அந்த ஜெக்க அந்த அந்த செங்கம்பள வரவேற்பின் போது கூட ஜெய்கோடியார் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இந்த படத்தில் காதலும் இருக்கிறது என்று, அகதி வாழ்வை பற்றி பேசுகிற படமாக இருந்தாலும் காதலும் இந்த படத்தில் இருக்கிறது என்று. எப்படி இருந்தது அந்த காதல் எப்படி இதில் புகுத்தப்பட்டது, அகதி வாழ்வுக்கோடு காதல் எப்படி இணைந்து கொண்டது இந்த படத்தில் நீங்கள் நடித்த? இந்த படம் வந்து ஒரு காதல் கதை, இந்த படம் ஒரு காதல் கதை. ஆனால் யாருடைய கடற்கதை? யுத்தத்திற்குள் 30 வருடங்களாக அதுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்த இந்த யுத்தத்தால வந்து உங்களுக்கு தெரியும், 30 வருஷம் வந்து யுத்தத்துக்கு மக்கள் பிறந்து வளரும் போது அவருடைய மனமெல்லாம் வந்து புலவுண்டு போயிருக்கும், வறண்டாயிருக்கும், வேற மாதிரி இருக்கும், சாதாரணமாக இருக்க மாட்டான். இந்த யுத்தத்தின் குழந்தைகளான இரண்டு பேருடைய காதல், அதாவது கதாநாயகன் கதாநாயகி, இந்த ரெண்டுடைய காதல். ஆனால் அந்த காதல் வந்து சாதாரண நாட்டில் காதல் மாதிரி அது இருக்காது. ஏன்னால் இந்த பேக்ரவுண்ட் இருக்காது, யுத்தம், வயலன்ஸ், அகதி வாழ்க்கை, சேஃப்டி மேட்டர், பிரான்ஸுக்கு வந்து சேஃப்டி இல்லை, அவைகளுக்கு வந்து அகதிகள். அவங்க இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான காதல், பேசிக்காக இது ஒரு காதல் கதை. பட் இந்த ஆனால் இந்த இதுக்குள்ள வந்து இந்த மச்ச எல்லா பின்னணியும் இருக்குள்ள, அதான் இந்த படத்துடைய மையம். ஒரு அவலத்துடன் வாழும் அகதிகள் இருவருக்கு இடையில காதலையும் இது பேசுகிறது இல்ல மையம். இந்த பத்திரிகை எல்லாம் எழுதுறாங்க இல்ல, அதாவது வந்து நிறைய பத்திரிகை எழுதுறாங்க என்னது, ஒரு காதலை புதுவிதமான கோணத்தில் இந்த படம் காட்டியிருக்கார். நிறைய பத்திரிகளுடைய மெயின் விஷயம் அதுதான். இந்த பலந்தோருக்கான காரணமே வந்து இதுவரை திரையில் வந்து பல்வேறு காதலை காட்டியிருந்தாலும் சினிமா இந்த காதல் வந்து ஒரு புதுவிதமான கோணத்திலான காதலை காட்டுகிறது. அதன் அர்த்தம் என்ன? ரெண்டு பேர் யுத்தத்தின் குழந்தைகள், ஃபுல்லாக மண்டை ஃபுல்லாக வரஞ்சாக்கள், ஆளையால் நம்ப முடியாது, ஆளையால் சந்தேகப்படுறது, இவ இவாரண்டு அவனுக்கு தெரியாது, அவாரண்டு இவனுக்கு தெரியாது, இவர்களுக்குள்ளும் காதல் வருகிறது. அது எப்படி அது நடக்கிறது, அதுதான் இந்த படத்துடைய
ரகசியம் மைய பாயிண்ட் வெற்றி பலன் தோறலாம் ஆக ஆக இந்த 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 படத்தை பற்றியும் ஜெயக்கோடியாரை பற்றியும் குறிப்பாக அதில் நடித்த உங்களை பற்றியும் ஒரு எதிர் வினைகளை பரப்புபவர்கள் படம் வந்தவன் நிச்சயமாக வாயடைப்பார்கள் சொல்லுகிறீர்கள். அகதி வாழ்வை வியாபாரமாக்குகிறார்கள், அகதி வாழ்வை பகிரங்கப்படுத்தி இனவாதத்தை தூண்டுகிறார்கள் என்ற கருத்து இல்லை என்ற கருத்துகள் எல்லாம் இது ஒரு அடிப்படையில் காதல் கதை என்கிற வெளிப்பாடு வந்தவுடன் இவர்கள் எல்லாம் வாய் அடைத்து போவார்கள். அடைய அப்படியும் அடைய மாட்டார்கள். இப்ப அகதி வாழ்வை வந்து வியாபாரமாக்கலாம் சொன்னீங்கல்ல, அகதி வாழ்க்கையை வியாபாரமாக்கலாம் என்றால் தங்கரன் முதலாளி முழுப்படம் வச்சிருப்பாங்க அதைய பத்தி. தங்கரன் பல பல படங்கள் தயாரிக்கிறாங்கல்ல, இந்திரன் இந்திரன் நினைக்கிறாங்கல்ல, அகதி வாழ்க்கையை எப்படி நீங்க வியாபாரமா அல்லது வந்து மோரை எப்படி வியாபாரமாக்க முடியும், நீ ரஜினி வியாபாரமாக்க முடியும், சில ஸ்டாலின் வியாபாரமாக்க முடியும், மற்றெல்லாம் வியாபாரமாக்க முடியும். அகதி வாழ்க்கையை எவ்வளவு படம் அகதி பத்தி எடுத்தாங்க இந்தியாவில், அவ்வளவு படமும் வியாபாரியா தோல்வி. வீட பிரச்சனை பத்தி எவ்வளவு படம் எடுத்தாங்க நினைக்கிறேன், இது 10 படம் எடுத்திருப்பாங்க, அவ்வளவு படமும் தோல்வி. நாங்க ஒன்று எடுத்தோம் செங்கோட வேண்டி கேட்டால் மிஸ் ஆயிருங்க. அது நீங்கள் இந்தியாவை மையப்படுத்தி பேசுகிறீர்கள், ஆனால் ஒரு இது இது இந்த திரைப்படத்துக்கு அப்பால் பட்டது என்றாலும் எமது வாழ்வியலுடன் தொடர்புடைய அதாவது எமது போராட்டத்துடன் தொடர்பட்ட விடயம், இந்த எமது இறுதி போரின் போது நிகழ்ந்த அவலங்களை அது 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 அந்த அந்த அங்கு நடந்த அவலங்கள் அத்தனைக்கும் இரண்டு பகுதியினரும் பொறுப்பு என்பதுதான் பொது கருத்து. அரசாங்கமும் பொறுப்பு, புலிகள் அமைப்பினரும் பொறுப்பு. இந்த அவலங்களை இங்க இங்கிலாந்தில் உள்ள தொலைக்காட்சி ஒன்று சேனல் போர் என்ற தொலைக்காட்சி அதை பகிரங்கப்படுத்தி அதன் மூலம் அது அதன் மூலம் அந்த எதை சாதித்தது அந்த தொலைக்காட்சி, தனது தொலைக்காட்சியின் மகிமையை அல்லது தனது தொலைக்காட்சியின் அதிகப்படுத்தியது தவிர நிச்சயமாக அனைவருக்கும் தெரியும் போரின் போது மாண்டு இருக்கிறார்கள். உலக முழுக்க தெரியும் இலங்கையில் ஒரு போர் நடந்தது, இந்த போரிலே நஞ்சு குண்டுகள் நஞ்சு வாயுகள் வீசப்பட்டன, இத்தனை ஆயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள், இத்தனை ஆயிரம் பாதிப்புகள் நடந்தது. நடந்த உண்மையே கொண்டு போட்டு ஆமாம், நான் கேட்கிறது என்னவென்றால் நடந்த உண்மை அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, இதை காட்சிப்படுத்தியதன் மூலம் சேனல்கோ இதை சாதித்தது. தொலைக்காட்சி நிலையில அதுதானே காட்சிப்படுத்தாலும் தொலைக்காட்சி நிலையில செய்தி சொல்றாங்க, தொலைக்காட்சி நிலையில சேனல் வந்து ஒரு செய்தி ஊடகம். இப்ப நீங்க வந்து என்ன வந்து இன்டர் எடுக்கிறாங்க, என்ன சாதிக்க போகுது டான் டிவி, விருது பெற்ற உங்களது கருத்தியலே மக்களுக்கு தெரியப்படும், அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஐக்கிய நாடுகள் உலகம் முழுக்க இன்டர்வியூ போயிருக்கு. அப்படி இல்லையா, உங்க பார்வையில இந்த படத்தை பற்றி பேசுறீங்க அவ்வளவுதானே, வேற கழிப்பாங்க சரியிருக்கு. இந்த கான் விருது பெற்ற உங்களுக்கும் உங்கள் திரைப்பட குழுவினருக்கும் அல்லது ஜெயக்கோடியார் அவர்களுக்கும் பல 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 பகுதியிலிருந்து ஏராளமான வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருப்பதை இணையதளங்கள் அல்லது சமூக வலைதளங்கள் என்பவற்றின் ஊடாக பார்க்கிறோம். சரி, நேரடியாகவும் என்னால் பார்க்க முடிகிறது உங்களுக்கு வந்து சொல்றது. இதனோடு ஒன்றாக இலங்கை அரசாங்கமும் இதை வாழ்த்தி இருக்கிறது. இலங்கை அரசாங்கத்தின் பேச்சாளர் இலங்கை அரச செய்தி தொடர்பாளர் அமைச்சர் ராஜித சேனாரட்ன அவர்கள் நேரடியாகவே பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த திரைப்படத்தை வாழ்த்துவதாக, இது இலங்கைக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம் என்கிற அடிப்படையில் கூட கருத்து சொல்லியிருக்கிறார். நீங்கள் வந்து ஆரம்ப புலிகள் அமைப்பில் ஒரு குழந்தை போராளியாக இருந்தவர், இதை இதை இந்த இந்த அரசாங்கத்தின் வாழ்த்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? இந்த படத்துக்கு வெளியாக ஒரு விஷயம் சொல்றேன்னா, இந்த தேர்தல் நடந்த டைம், அதாவது இந்த கடைசி தேர்தல் நடந்த டைம், நான் மிக பகிரங்கமாக வந்து மைத்ரிபால சிறிசேனா வாக்களியுங்கள் என்று சொல்லி நான் வந்து என்னுடைய பிளாக் மூலமும் முகநூல் மூலமும் நான் வந்து பிரச்சாரம் சொல்ல முடியாது, என்னுடைய ஒரு கருத்தை தெரிவித்தினான். நான் வந்து இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் வந்தபோது நான் நிறைவேற்றினான்.
அன்று இதில் கேன் யூனிவர்சிட்டியில் வந்து சர்வதேச பத்திரிகை மாநாட்டில் கேட்கும்போது கேட்டாங்க, இப்போ எல்லாம் அங்கே மாறிட்டு மாறிவிட்டது, இன்றைக்கு யுத்தம் இல்லை, இன்றைக்கு வந்து யாரையும் கொள்றது இல்லை, இன்றைக்கு வந்து இல்லை. ஆனால் எங்களுக்கு சில அடிப்படை அரசியல் பிரச்சனைகள் இருக்குது, அது வந்து காலப்போக்கில் தீர்க்கப்பட வேண்டும். இந்த யுத்த கைகள் குறித்த பிரச்சனைகள் அல்லது வேறு பிரச்சனைகள் அது பேசிக்க வேண்டும். இன்னும் அங்கே ஒரு சண்டை கிடமில்லை, அது கூட நான் தொழில் பல பிரச்சனை எங்கள் சண்டை கிடமில்லை, நியாயத்து கிடமில்லை, வன்முறை கிடமில்லை, இலங்கையில். ஆகவே இந்த புதிய அரசாங்கத்தை நான் முழு மனதுடன் வரவேற்கிறது. இப்போ இல்லை, இவன் வரைக்க விட்டாமல் இல்லை, விட்டா அப்புறம் இல்லை, நான் முன்னுக்கு தான் செய்து வரேன், பல பத்திரிக்கை நான் சொல்லிக்கேன். ஆகவே இந்த அரசாங்கம் வந்து இந்த படத்தை வந்து வரவேற்றதையும் மிக நல்சமிக்கையாக அந்த அரசாங்கத்துடைய சகிப்புத்தன்மை, மிக மிக முக்கியம் சகிப்புத்தன்மை, அந்த சகிப்புத்தன்மை தான் பார்க்குறேன். மிஸ்டர் ராஜேந்திர சேனாத்ர, ஹட்ஸ் ஆஃப் யூ. ஓகே, நல்லது, நல்ல நல்ல சமைச்சியை வெளியிட்டிருக்கிறீர்கள். ஒரு பொதுவான கருத்தியல் ஒன்று, மாற்றம் ஒன்று மட்டும்தான் மாறாதது என்று. அதன் அடிப்படையில் அரசாங்கம் மாறியிருக்கிறது, பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன, அனைத்தும் மாற வேண்டும் என்கிறது ஆவல். அனைத்தும் மாற வேண்டும் என்பதற்கு அடிப்படையில் அனைவரும் மாற வேண்டும் என்பதுதான். அனைவரும் மாறினால்தான் அனைத்தும் மாறும். ஒரு தரப்பு ஒரு ஒரு விடயத்தில் முரண்பட்ட இரண்டு தரப்பும் தமது கருத்தியலை தமது 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 நிலைப்பாடுகளை மாற்றினால்தான் அங்கே மாற்றம் ஒன்று, நிரந்தர மாற்றம் அல்லது பரிபூரண மாற்றம் ஒன்று வரும். அந்த வகையிலே அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லது மாற்றம் வருவதற்கு விரும்புகின்ற நீங்கள் ஒரு நல்ல சமிச்சையை வெளியிட்டிருக்கிறீர்கள். நல்லது, வாழ்த்துவோம், வரவேற்போம், நன்றி. இதுவரை நேரமும் இந்த உங்கள் இந்த காணில் இருந்து வருகை தந்த இந்த கலைப்புடனும் நம்முடன் இணைந்து கொண்டு புலம்பெயர் தேசத்து ஐரோப்பிய நேயர்களுக்கு மட்டுமல்ல இலங்கையிலே வாழுகின்ற தமிழ் பிரதேசங்களில் அனைத்திலும் வாழுகின்ற இந்த டன் தொலைக்காட்சி நேயர்களுக்காக வழங்கிய இந்த நேர்காணலுக்கு டன் குடும்பம் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு எம்முடன் ஒளிப்பதிவில் என்னுடன் இணைந்து இந்த சிறப்பாக ஒளிப்பதிவாகிக் கொண்டிருக்கும் நண்பர் பிரான்சின் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர் நண்பர் பாபு அவர்களுடன் இணைந்து மீண்டும் நண்பர் சோபா சக்திக்கு நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கும் ஒளிப்பதிவாளர் நண்பர் பாபு அவர்களுக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் வணக்கம். மிக விரைவில் நேரில் சந்திப்போம். நன்றி. Let's go.